நா பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம் பகுதி 2 அத்தியாயம் 11 உவகை திருவிழா. அரசன் உடன்பாடு பெற்ற பின் சேனாபதி நீராட்டு விழாவிற்குரிய நாளை குறிப்பிட வேண்டியவனானான். மறுநாள் நீராட்டுக்கு ஏற்றதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. முரசெறி வள்ளுவன் நகர் முழுவதும் நாளை நீராட்டு விழா நிகழும் என்பதை அறிவித்தான். நகர் முழுவதும் ஒரே ஆரவார மயம். விடிந்தால் நீராடல் திருவிழா. விறுவிறுப்புக்கு கேட்கவா வேண்டும். ஊர்திகளை ஏற்பாடு செய்வதில் சிலர் ஈடுபட்டனர். ஆடல் விழாவிற்கு வேண்டிய அலங்கார பொருட்களை சேகரிப்பது பலருடைய வேலையாயிற்று. இளமகளிர் வலைக்கரம் இசை முழங்க வாசனை சுண்ணங்கள் இடித்தனர். தோணிகளும் படகுகளும் துறைதோறும் குழுமின. வான் கிழிந்தது போல வனப்போடு பொழிந்தது. நாளைக்கு நீராட்டு விழா நெருக்கடியில்தான் யூகியின் சபதம் நிறைவேற வேண்டும். விழா ஆரவாரத்தில் மக்களும் அரசரும் தம்மை மறந்திருப்பர். நகரில் ஈ காக்கை வராது. யாவரும் நீர்த்துறை சென்றிருப்பர். அந்நேரத்தில் நகருக்கு தீமூட்டிவிட்டு நீர்த்துறையிலுள்ள உதயனனை தத்தையுடன் நாடு கடத்தி விடுவது என்பதுதான் யூகி போட்டிருந்த திட்டம். விழா வெறும் நீராட்டு விழாவாக மட்டும் வரவில்லை, உவகை திருவிழாவாக வந்தது. ஊர்களிக்கும் பெருவிழாவாக வந்தது. விழா யாத்திரை தொடங்கியது. யாழும் குழலும் நல்லிசை கெடுப்ப முரசும் முழவும் ஒளி வளர்க்க ஆரவார யாத்திரை ஆரம்பமாகிவிட்டது. நீராட்டு விழா மன்னவன் பணியை எதிர்நோக்கி காத்திருந்தது. நல்ல நாளிலே எல்லோரும் ஒன்று கூடி நல்லதை பகுத்து கொண்டு மகிழ்வது நம்மவர்களுடைய தலைசிறந்த பண்பாடு. இதை நன்குணர்ந்த பிரச்சோதனன் எத்தகைய குற்றம் செய்தவர்கள் ஆயினும் இவ்விழா மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கச் செய்தான். இவ்வாறு முரசெறி வள்ளுவ முதுமகன் அரசுரை யானையை நகரறிய பரப்பினான். விழா நிகழும் 21 நாளும் மெய் காவலர்களின்றி பிற படைகளை நீக்கி தனியனாக இருப்பான் மன்னவன். அழகில் சிறந்த பெண் யானை ஒன்றின் மேலேறி பிரச்சோதன மன்னன் விழாவிற்கு புறப்பட்டான். அரசமாதேவி முதலியோர் யானை தந்தங்களால் ஏற்ற பெற்று வலிய எருதுகள் பூட்டிய பாண்டியங்களில் சென்றனர். நீராட்டிற்கு வேண்டிய பல வகை பொருட்களையும் அரசமாதேவியருக்குரிய குற்றில மகளிர் பின்னே கொண்டு சென்றனர். சேனாபதி மகளை தத்தை அலங்கரித்தாள். காஞ்சனமாலை தத்தை அலங்கரித்து நீராட்டிற்கு புறப்பட ஏற்பாடு செய்தாள். தத்தை ஒரு வையப்பண்டியில் ஏற்றி அழைத்துச் செல்லப்பட்டாள். வண்டி புறப்படும் போது காளைகளின் குழம்பு வழுக்கவே பாகன வண்டியை நீக்கிவிட்டு மல்லர் தூக்கும் மாலச்சிவிகை ஒன்றில் அவளை ஏற்றினர். தத்தை ஆயமகளில் சூழ விழாவிற்கு புறப்பட்டாள். இதற்குள் சிவேதன் மூலமாக பத்ரபதி என்ற இலக்கண குறைவில்லாத பெண் யானையை உதயனனுக்கு அனுப்பி அதில் ஏறி வருமாறு பிரச்சோதனன் சொல்லிவிட்டிருந்தான். உதயனனுடன் வயந்தகனும் வர இருவருமாக நீர் விழாவிற்கு புறப்பட்டுச் சென்றனர். நகர நம்பியர் மன்னவன் தங்கியிருந்த சோலையில் கூடி ஆரவாரம் செய்தனர். நீர் ஆடுவதற்கு முன் அரசன் பல வகை தானங்களை செய்தான். பொன்னும் மணியும் முத்தும் வாரி வாரி வழங்கப்பெற்றன. நீராட்டு ஆரம்பமாகியது. உதயணன் தன் பொறுப்பிலிருந்த அரசகுமாரை மனம் விரும்பிய இடங்களில் சென்று ஆடுமாறு கூறிவிட்டு தான் ஒரு பாங்கரில் சென்றான். மன்னவன் தலைப்புணல் ஆடிய பின் மக்கள் நீராட துறைகளில் இறங்கினர். அரசனைப் போல் மக்களும் ஏழைகளே இல்லாமல் செய்துவிடுவோம் என உறுதி கொண்டாரோ என்று ஐயுறும் வண்ணம் கொடைத்தொழில் புரிந்தனர். கொடுப்போர் தொகை பெருகிற்றே ஒழிய கொள்வோர் யாரும் இல்லை. ஏனென்றால் கூடியிருந்த எல்லோருமே கொடுக்கும் ஆற்றல் உடையோரையின்றி வாங்கும் ஏழ்மையுடையவர்கள் எவரும் இல்லை. நீராட்டு விழாவின் ஆரவார காட்சிகள் காணுமிடமெல்லாம் தென்பட்டன. யானைகளும் குதிரைகளும் நெருங்கின. ஏற்றி வந்த மகளிர் அஞ்சி ஓட தான் மதம் கொண்டு பொய்கை ஒன்றில் வீழ்ந்து கலக்கியது ஒரு களிறு. நீராடும் கால் பொன்னரி மாலை தன் முதுகிர் புடைப்ப கணவன் தட்டி அழைக்கிறான் என்று திரும்பி நோக்கி ஏமாந்தாள் ஒரு இளநங்கை. கல்விற்கும் வாணிக மகள் ஒருத்தி தனது வெள்ளி வல்லத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு ஏதோ கவனமாக இருந்தாள். அப்போது ஒரு குரங்கு அதை எடுத்துக்கொண்டு மரக்கலத்தில் கூம்பில் ஏறியது. அது சந்திரனை கைப்பற்றி கொண்டு வானில் ஏறும் தெய்வ மகளிர் தோற்றம் போலிருந்தது. தன் எதிரே வந்த அந்தணன் ஒருவனை, மது உண்பதிலுள்ள இழிவென்ன? நீ ஏன் அதை உண்ண மாட்டேன்கிறாய்? தக்க காரணம் கூறு, இல்லையானால் நினை தொட்டுவிடுவேன் என்று மிரட்டினான் ஒரு குடியன். எட்டி குமரன் ஒருவன் இன்னிசை வீணை வாசித்தான். மயிலொன்று தோகை விரித்தாடியது. அறச்சாலைகளில் அந்தனர் உண்டி நுகர்த்தும் துகர்வித்தும் அறநெறி பேணினர். மகளிர் குறவை ஒளி ஒரு புறம் இனிமை செய்தது. தன் மெல்லிய வெண்பட்டாடையை நீரில் பறிக்கொடுத்த பெண்ணொருத்தி துரையை ஆடை என்று கையால் அரித்து அஃது ஆடையின்மையின் வெட்கி தலைகுனிந்தாள். கல்குடியன் ஒருவனும் அவன் காதலியும் ஒருபுறம் ஊடல் நாடகம் நடத்தி ஊர் சிரிக்க செய்து கொண்டிருந்தனர். சேனை வாணிகன் மகள் அணிந்திருந்த பொன்னரி மாலை நீரோடு போயிற்று. அதை அவள் அருகில் நீராடி கொண்டிருந்த மைத்துன முறைமையான மன்னன் கைப்பற்றி அவளை மெல்லத் தழுவி அம்மாலையை எடுத்து கொணந்து அணிய தலைப்பட்டான். அவள் நாணி விலகினாள். அது கண்டு அவன், நீ விலகினால் மாலையை தொலைத்த செய்தியை எல்லோரிடமும் கூறிவிடுவேன் என்று பயமுறுத்தி அவளை இசைய செய்தான். இவ்வாறு பல்வகை இன்ப நிகழ்ச்சிகளுடன் நீராட்டு விழா இனிது நடந்து கொண்டிருந்தது. தோணி ஏறி நதியினிடையே சென்று நகர நம்பியரும் நங்கையரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து
விழாவிற்கு ஒரு தனி அழகை கொடுத்தனர். பேதை முதல் பேரிளம் பெண்டிர் ஈராக எழுபருவ மகளிரும் நீராட்டின் பந்திளைத்தனர். இதழ்கள் சூழ்ந்த அள்ளி கோட்டை போல ஆய மகளிர் புடைசூழ தத்தை நீராட துறை சேர்ந்தாள். அவளுடைய நீராடல் தொடங்கிற்று. அத்தியாயம் 12. தலைநகர் தீ பற்றியது. வாசவதத்தையின் நீராடல் முடிந்த பிறகு செவிலியர் முதலியோர் அவளை அலங்கரித்தனர். இதற்கிடையில் உதயணன் பத்ரபதியின் மேலேறி தத்தை இருந்த துறைக்கும் பக்கத்தில் வந்து சேர்ந்தான். சூர் தடிந்த பிறகு பிணிமுகன் என்ற யானையில் ஏறி முருகக் கடவுள் தோன்றியது போல உதயணன் அப்போது விளங்கினான். ஏறக்குறைய இதே சமயத்தில் யோகியின் திட்டம் நடைபெற வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. விழா ஆரவாரம் அதற்கு ஏற்ற வாய்ப்பாயிற்று. பத்ரபதியின் மேல் அமர்ந்திருந்த உதயணன் தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையெல்லாம் கூர்ந்து கவனித்தான். அவன் உள்ளத்தின் அடித்தளத்தில் சிறு பொறாமைகள் தெரித்து விழுந்தது. காரணம் வேறொன்றுமில்லை. அந்நிகழ்ச்சிகள் யாவும் மாற்றவனாகிய பிரச்சோதனனுடைய செல்வ பெருக்கத்தை காட்டுனவாய் இருந்தமைதான் மெய் காரணமாம். தன்னை அவன் செய்த இழிவும் அப்போது அவன் நினைவில் தோன்றி மறைந்தது. நிறைய நன்மை செய்திருந்தாலும் பிரச்சோதனன் செய்த சிறு இழிவே அவன் மனத்தில் கனலாக உரைத்தது. கனல் சற்றே மனத்தில் பரவியது. அதை அவிக்க வேண்டுமானால் பிரச்சோதனன் செய்கைக்கு சரியான பழி வாங்குவதுதான் வழி. அதை அவிக்கும் தண்ணீர் கூட அதுவாகத்தான் அமையும். பாம்பின் மேல் சட்டை சூழ்ந்தார் போல தன்னை சுற்றி வெளியே பிறர் அறிய புலப்படாமல் சூழ்ந்திருக்கும் படையுடன் காத்திருந்த உதயணன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பிரச்சோதனன் பண்பட்ட மனபாவமுடைய மன்னன் என்பதை உதயணன் பின்னால் பலவாறு அறிந்திருந்தும் கூட அவன் தன் பகைவன் என்ற உணர்ச்சி மனத்தின் ஒரு மூலையில் நிரந்தரமாக இருந்தே வந்தது. அந்த பழிவாங்கும் எண்ணத்திற்கு யூகி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். காலம் அதற்கு வாய்ப்பை வரவேற்றிக் கொண்டிருந்தது. இப்படி இருக்கும் நிலையில் மனத்தில் பொறாமை கணல் மூள வேண்டிய அவசியம் நேர்வது இயற்கை தானே. கத்தி முனையில் பழிவாங்க விரும்பவில்லை ஆயினும் தான் அவமானப்படுத்தப்பட்டது போல் பகைவனையும் அவமானப்படுத்திட வேண்டும் என்பது உதயணன் கருத்து. அதில் அவனுடைய காதலும் கலந்திருந்தது. மாற்றான் செல்வ வளம் கொண்டு மனங்கனன்று புகைய வாசவதத்தை நீராடி கொண்டிருந்த துறையருகே பத்ரபதியின் மேல வந்து சுற்றி நிகழும் நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டிருந்தான் உதயணன். அப்போது வயந்தகன் அங்கே விரைவாக வந்தான். வந்தவன் நேரே உதயணன் அருகில் சென்று காதோடு காதாக ஏதோ கூறினான். யோகியின் திட்டங்கள் வயந்தகனால் உதயணனுக்கு விவரிக்கப்பெற்றன. பிரயாணத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் ரகசியமாக குறைவர செய்துவிட்டு வந்திருந்த வயந்தகன் உதயணனை நோக்கி கூறுகின்றான். யானை தனக்கு தீங்கிழைத்தவனை ஒருபோதும் மறப்பதில்லை. உற்ற காலம் வந்தபொழுது பழிவாங்கவும் தவறாது. அந்த நிலையில்தான் நீயும் பிரச்சோதனனை இப்போது பழிவாங்க வேண்டியிருக்கிறது. நம்மை சூழ்ச்சிக்கு உட்படுத்தியவனை நாமும் சூழ்ச்சிக்கு உட்படுத்துவதில் குற்றமொன்றுமில்லை. யோகி இதை உன்னிடம் நன்கு வற்புறுத்தி சொல்லும்படி கூறினான். நீயோ இப்போது பத்ரபதியின் மேலே அமர்ந்திருக்கிறாய். இடமோ தத்தை நீராடும் துறைக்கு வெகு சமீபம்தான். ஏற்கனவே யோகியால் நகருள் அனுப்பப்பெற்றிருக்கும் கள்ள மகளிர் தலைநகருக்கு தீயிட்டு விடுவர். அங்கே தலைநகரில் அவரிட்ட தீப்புகையை மேலே வானிற்கண்டதும் தத்தையை கைப்பற்றி பத்ரபதியின் மேல் ஏற்றிக்கொண்டு நீ புறப்பட்டுவிடு. அவ்வாறு நீ தத்தையை யானை பிடரின் மேல் ஏற்றிக்கொண்டதும் அங்கங்கே ஒளிந்திருக்கும் நம்முடைய வீரர்கள் வெளிப்பட்டு உதயணன் வாழ்க என்று வாழ்த்து ஒளியுடன் நின்னை சூழ காவலாக தொடர்வார்கள். எதிர்த்தோ தலைகளை அவர்கள் வாள்கள் குருதி சுவைத்துவிடும். நீ தத்தையுடன் பிடிமேலிருந்து அதனை வேகமாக நீ நாட்டிற்கு செலுத்து. பிடி இங்கிருந்து 500 காதமுள்ள நம் நாடு வரை ஓடாதாயினும் 400 காதமாவது நிச்சயமாக செல்லும். அதற்கு பின் பிடி வீழ்ந்திடனும் கவலை இல்லை. குறும்பரும் வேடர்களும் நிறைந்த எஞ்சிய நாட்டுப்புற வழியில் நமக்கு துன்பம் நேருமாயின் அவற்றை ஒருவாறு நீக்கி நாடு சென்றிட முடியும். இவற்றை நீ உறுதியாக செய்து வெற்றி பெற வேண்டும் என்று யோகி உன்பால் கூறும்படி சொன்னான். நீ வெற்றியை எதிர்நோக்கிய யோகி திட்டங்களை வகுத்துள்ளான் என்று வயந்தகன் கூறி முடித்தான். உதயணன் ஆழ்ந்து சிந்தனை செய்த பின் தலை நிமிர்ந்து வயந்தகனை நோக்கினான். யானும் யோகியும் தீதில்லாத உயிர் வாழும் வரை வெற்றிக்கு அழிவே இல்லை. வானகமாயினும் அடிப்பணிய செய்வோம். அவ்வாறிருக்க இது என்ன பெரிய செயல்? இதை எளிதில் வெற்றி கொள்ளலாம் என்று கூறி ஒரு குறுநகை புரிந்தான் உதயணன். வயந்தகன் விடைபெற்று மீண்டும் உடனே வருவதாக கூறிவிட்டு சென்றான். நீராட்டு விழா அழகை விரும்பி பார்ப்பவன் போல தத்தை நீராடும் துறைக்கு மிகவும் அண்மையில் அகலாமலும் அணுகாமலும் பத்ரபதியின் மேல் வந்து நின்று கொண்டான் உதயணன். அப்போது காற்றும் மழையுமாக திடீரென்று பெரிய புயல் ஒன்று வீச ஆரம்பித்தது. மறைந்து ஓரிடத்தே இருந்த யோகி அங்கே புயல் எழுந்து கண்டு கனவில் வந்த செல்வத்தை நனவிற் பெற்றார் போன்ற மகிழ்ச்சியுடன் தமரறிய குறிப்பாக பெருமுரசு ஒன்றை கொட்டினான். யோகி முரசு கொட்டியதும் அங்கங்கே ஒளிந்திருந்த வீரர்கள் உதயணன் வாழ்க என்று ஆரவாரத்துடன் எழுந்தனர். அதே சமயத்தில் நகருள் யோகியால் ஏவப்பட்ட கள்ள மகளிர் ஊருக்கு தீயிட்டனர். எங்கும் எழுந்தது பெரும் தீ. மக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. குழந்தைகளும் முதியோரும் கன்று கறவைகளுமாக நகரில் பல தீக்கரையாகி விடுவார்களே என்று கவலைப்பட்டு அரட்டினார்கள். நீராடு துறையிலிருந்த மக்கள்
நீராடுதலையும் விட முடியாமல் நெருப்பு பற்றிருக்கும் நகருக்குள்ளும் போக முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பு போல மக்கள் திணறிய போது யோகியின் கலகமும் தொடங்கிற்று. இதை கண்டு மக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீர்விழா என தெரிந்து பகைவர் படையெடுத்தனரோ, நலகிரிக்கு மீண்டும் மதமுண்டு விட்டதோ என்று பலர் பலவாறு கூறினர். நீராட்டு விழாவின் குதூகலம் ஒரே கூக்குரலாகவும் அழுக்குரலாகவும் மாறியது. ஒன்றும் புரியாது அங்கும் இங்கும் ஓடி உழைந்தது மக்கள் கூட்டம். நகரின் இன்றும் செந்தி நாக்குகள் மேல் நோக்கி எழுந்தன. புயலோடு புயலாக முழங்கிய மேகங்களின் இடிமுழக்கை பகை யானைகளின் முழக்கென்று அஞ்சி அங்கிருந்த யானைகள் நிலைக்கெட்டு ஓடின. ஒன்றும் புரியாத மயக்கத்தில் ஆழ்ந்த பிரச்சோதன மன்னன் யானைகளால் அரண் ஒன்று அமைத்து அதன் நடுவே உரிமை மகளிரையும் சுற்றத்தினரையும் பாதுகாப்பாக இருக்கச் செய்தான். இருந்தும் புதிதாக பிடித்து வரப்பெற்ற அந்த யானைகள் தம் போக்கில் தறிக்கெற்று செல்வதை தடுக்க இயலவில்லை. நலகிரியும் மதம் கொண்டது. எதிரே தோன்றிய பகை வீரர்களை வாளிற்கு இரையாக்கி திரிந்து கொண்டிருந்தனர் உதயணன் வீரர்கள். எங்கும் அச்சமும் வியப்பும் கலந்த ஆரவார வேதனை. நீராட்டு விழா போராட்ட விழாவாக முடிந்தது. அத்தியாயம் 13. காப்பது என் கடன். எங்கும் கலவரம் மிகுந்து காணப்பட்ட அத்தருணத்தில் வாசவதத்தையின் நினைவு வரப்பெற்ற பிரச்சோதனன் திடுக்கிட்டு யாது செய்வது என திகைத்தான். உடனே உதயணனை பற்றிய கருத்து எழுந்தது. தன் மாணாக்கியாகிய தந்தையை காப்பது உதயணன் கரணென சிலர் மூலம் அவனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினான் பிரச்சோதன மன்னன். பிரச்சோதனன் தனக்கு அனுப்பிய செய்தி கேட்டு கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததென்று மகிழ்ந்தான் உதயணன். தத்தையை கைப்பற்ற தானே அவன் அங்கே நிற்கிறான். தக்க செய்தியை மன்னும் அனுப்பிவிட்டான். இனி சுற்றளவு தடையும் இருக்க நியாயமில்லை. வானவெளி இடிந்து வீழினும் வீழ்க, மன்னர் தத்தையை பற்றி சிறிதும் கலங்க வேண்டா. அவளை காப்பது என் கடன் என்று மறுமொழி கூறி அனுப்பிவிட்டு தத்தை நீராடும் துறை நோக்கி பத்ரபதியை விரைவாக செலுத்தினான் உதயணன். தத்தை நீராடும் துறை அடைந்த உதயணன், இனி இவள் இங்கே சிறிது நேரமும் தங்குதல் நன்றென்று என்றுடன் வருக. பிடியேற்றிச் சென்று தத்தையை காப்பது என் கடன் என ஆணையிட்டிருக்கிறார் அரசர் என்று அவள் ஆயத்தாரை நோக்கி கூறினான். அதை கேட்ட வாசவதத்தை நாணமும் மகிழ்ச்சியும் கலந்து கால்நில கிளைப்ப காதலுணர்வு மெல்ட தலைகுனிந்து நின்றாள். நிறைக்கும் நாணத்திற்கும் அவள் உள்ளே ஒரு பூசல் நடந்த வண்ணம் இருந்தது. உதயனை நினைத்தாலோ நெஞ்ச முருகியது. ஆனால் அவனோடு எப்படி யானையில் ஏறி போவதென்று நாணம் தடுத்தது. காஞ்சனமலை என்ற தோழி தத்தையை தன் கைகளால் தாங்கிய வண்ணம் பிடியின் மீது ஏற்ற அருகே அழைத்து வந்தாள். தத்தையை கை கொடுத்து யானை மேலே தூக்கி பிடரியின் மீது ஏற்றி கொண்டான் உதயணன். ஒருவரை ஒருவர் கைப்பற்றிய போது அவர்களுக்குள் ஏதோ புரிய முடியாத இன்ப மயக்கம் புகுந்து விளையாடியது. பூங்கொடி ஒன்றை மேலே தூக்குவது போன்ற பொலிவையும் மென்மையையும் உதயணன் உணர்ந்தான். மனத்திலே கோயில் கொண்ட காதலின் கரங்கள் மேலே எடுத்தனைப்பதை தத்தை உணர்ந்தாள். பிடியானை நடந்தது. உதயணன் ஊரேதுமின்றி வெற்றியுற்ற பெருமிதம் கொண்டான். தத்தைக்கு துணையாக காஞ்சன மாலையும் பிடியில் ஏறிக்கொண்டாள். அப்போது வயந்தகன் தன் கையில் கோடாபதி என்ற யாழுடன் வந்து நின்றான். தத்தை உதயணன் வடிவழகை நோக்கி வியந்த வண்ணம் இருந்தாள். அப்போது தத்தையை கண்டு பேச வருபவள் போல சாங்கித்தாய் அங்கே வந்தாள். யோகியின் அங்க அடையாளங்களை அவள் பால் விவரித்து மேலே நிகழ வேண்டிய திட்டங்களை விரிவாக எழுதியுள்ள ஓலை ஒன்றை யோகியிடம் அளிக்குமாறு அவளிடம் உதயணன் தந்தான். இது மிக மறைமுகமாக நடந்தது. பிறர் அறியாதபடி ஓலையை பிடியின் மேலிருந்து கீழே நழுவிட்டான் உதயணன். வயந்தகன் சாங்கிய தாயிடம் அதை எடுத்து சேர்ப்பித்தான். சாங்கிய தாய் யோகிக்கான திட்டங்களும் சூழ்ச்சியும் அடங்கிய ஓலையை கொண்டு சென்று மறைந்தாள். செல்லும் போது தத்தையிடம் கண்கள் நீர் பெருக்க அவள் விடைபெற்றுக் கொண்ட காட்சி மறக்க முடியாது. வயந்தகனும் ஏறிக்கொண்ட பின் பிடியை தன் நாடு செல்லும் பெருவழி நோக்கி விரைவாக நடத்தினன் உதயணன். இதுவரை ஒன்றும் புரியாமல் அரசாணையால் தத்தையை உதயணன் காத்ததற்காக பிடியேற்றுகிறான் என்று எண்ணியிருந்த பிரச்சோதனின் வீரர் இப்போது திகைப்புடன் திருக்கிட்டனர். யோகியின் வீரர்களுக்கும் உதயணன் போக்கை தடுக்க முன்வந்த உஜ்ஜயினி வீரர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. போராகவும் மாறி நிகழ்ந்தது. பிடியின் மேல் தத்தை, காஞ்சனமாலை, வயந்தகன் இவர்களுடன் விரைவில் சென்று கொண்டிருந்த உதயனின் முன்னே வராகன் என்ற பிரச்சோதனனுடைய வீரன் எதிர்பட்டான். அவ்வீரன் தன்மேல் சந்தேகமுற்று ஏதேனும் ஊறு செய்தலும் கூடும் என்று எண்ணி உதயணன் அவனை நோக்கி, வராகா, நம்மை சுற்றி போரிட்டு கலகம் விளைவிப்பவர்கள் மாறுவிடத்திலுள்ள திருடர்களாகவும் இருக்கலாம். எதற்கும் நீ என்னுடன் ஆயுதபணியாக பிடியின் மேல் வருவது நல்லது என்றான். உதயணன் கூறியவற்றை உண்மை என்று நம்பி வராகன் பிடி மீதேறுவதற்காக தன் வில்லையும் அம்பையும் உதயனிடம் கொடுத்துவிட்டு நெருங்கினான். வில்லும் அம்பும் தன் கைக்கு வரப்பெற்ற உதயணன் இனி இவனால் பயனில்லை என்று ஏற வந்த வராகனுக்கு இடம் கொடுக்காமல் பிடியை வேகமாக செலுத்தி கொண்டு போய்விட்டான். ஏறுதல் நெருங்கி இடறி வீழ்த்தப்பட்ட வராகனும் வீரர்கள் சிலரும் உதயணன் சூழ்ச்சியை புரிந்து கொண்டனர். அவந்தியர் வேந்தனாகிய பிரச்சோதனன் திருமுன்னல் போய் யாது கூறுவதே என்று அஞ்சி மயங்கினர். இருபடைக்கும் இடையே போர் நடந்தது. கொற்றவன் ஆணை தப்பிய கொடுமைக்கு மிகவும் வெறுவிய அவந்தி வீரர் ஒன்று கூடி உதயணன் செல்லும் பிடியை பின்பற்றி ஓடினர். அவ்வாறு ஓடினவர்களை வத்தவ நாட்டு வித்தக வீரர் வாள் கொண்டு எதிர்த்தனர்.
வத்தவன் வழிபட்டனால் தத்தை என்ற செய்தியை மன்னர் அறிவேன் என் செய்வானோ என நடுங்கிய வீரர் இப்போரில் உயிரே போயினும் கவலை இல்லை என துணிந்து முன்வந்தனர். முன் ஏற்பாட்டுடன் அங்கங்கே ஒளிந்திருந்த யோகியின் வீரர்கள் 500 மேற்பட்டவர்கள் வெளிவந்து பிரச்சோதன ஆட்களோடு போரிட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது. குருதி வெள்ளம் ஆறென பறந்தது. அப்போது யூகி தன் வாளுடன் அங்கே தோன்றி உதயனனை சந்தித்தான். பிடிமீது விரைவாக சென்று கொண்டிருந்த உதயனன் பிடியை நிறுத்தி யூகியை வரவேற்றான். உதயனனுக்கு இறுதி வரை வெற்றியை அளிக்குமாறு அவன் ஏறிக்கொண்டிருந்த யானையாகிய பத்ரபதியை வாழ்த்தினான் யூகி. நண்பர்கள் மேலே நடக்க வேண்டிய திட்டங்களை ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொண்டனர். சாங்கிய தாயை பற்றி யூகிக்கு விரிவாக கூறி அவளை மேல் நடக்கும் வினைகளில் நம்பி பயன்கொள்ளலாம் என்றான் உதயணன். அவளை பற்றி விவரங்கள் யாவும் அடங்கிய ஓலை ஒன்றையும் உதயனிடமிருந்து யூகி பெற்றுக்கொண்டான். பின்னே துரத்தி வரும் படை நெருங்கிவிடவே யூகியின் விடை பெற்று பிடியை விரிவாக செலுத்தினான் உதயணன். யூகி மக்கள் கூட்டத்தில் கலந்து மறைந்தான். முன்னர் ஏமாற்றப்பட்ட வராகன் இப்போது உதயணனை பின்தொடர்ந்த படையினர் முன்னிலையில் நின்றான். போகின்ற போக்கில் பிரச்சோதன மன்னனுக்கு சில செய்தி கூறி சொல்கிறான் உதயணன். பிரச்சோதனனிடம் இதுவரை நான் சிறைப்பட்டிருந்தேன். இழிவு கருதாத என்னை தன் மகளுக்கு யாழ் கற்பிக்க செய்தான். கற்பித்தேன். இவள் மேல் காதல் கொள்ள நேர்ந்தது. இன்று அவன் வாயாலேயே இவளை காக்குமாறு கூறினான். இவளை என் நாடு கொண்டு சென்று மணக்க கருதினேன். அம்மன்னனுக்கு என் வணக்கத்தை கூறுக என்று இவ்வாறு வராகனுக்கு கேட்கும்படி உரைத்துவிட்டு சென்றான் உதயணன். வராகனுக்கு உதயனால் கூறப்பெற்ற இம்மறுமொழி கேட்டு தத்தை சற்றே சினம் கொண்டாள். காஞ்சனமாலையை கீழே இறங்கிவிடுக என்று குறிப்பு தோன்ற நோக்கினாள். அக்குறிப்பை அறிந்து கொண்ட காஞ்சனமாலை, கொடி ஊசலில் தோழியர் கைத்தோடினும் குறவை கூத்து ஆடினும் என் தலைவி நடுங்குவள். சூறாவளி காற்று என சுழன்று ஓடும் பிடியால் அவளுக்கு அச்சம் உண்டாகியது. பின் தொடரும் எங்கள் படையை ஒரு பொருட்டாக மதியாமல் நீவிர் பிடியை இத்துணை விரைவில் செலுத்துவது எங்கள் மனம் பயப்படுகிறது என வணங்கிய கையுடன் உதயனனை கேட்டாள். அவர்களுடைய சந்தேகம் உதயனனுக்கு புரிந்தது. காஞ்சனமாலையின் வினாவுக்கு ஏற்ற விடை கூறி தேற்றினான் உதயணன். அரசன் தத்தையை காக்குமாறு என்னை பணிக்க செய்தியை அறியாது இந்த வீரர்கள் சந்தேகமுற்று போருக்கு வருகின்றனர். அவர்களை வென்று மேற்செழுதல் எனக்கு அரிய வினை என்று. எனவே நீங்கள் இருவரும் சிறிதும் அஞ்சம் வேண்டாம் என்றான் உதயணன். இவ்வாறு கூறிய மொழிகளை காஞ்சனை தத்தைக்கு ஆயத்தை சேர்ந்த கொட்டந்தாங்கிய பணிப்பெண்கள், அடைப்பை மகளிர், சுவரி மகளிர், பணி செய்கூனர், தோழியர், செவிலிய தாயர், சஞ்சிகை முதியர் முதலியோர் யாது செய்வது என்று அறியாது அலமரல் எய்தி புலம்பினர். நீரட வந்த மக்கள் கூட்டம் துயராடி துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்தது. இதை இவ்வாறு இருக்க உதயனிடம் ஓலை பெற்றுச் சென்ற சாங்கிய தாய் பெரிய படைப்பரப்பின் நடுவே மாறு வேடத்துடன் திரிகின்ற யூகியை அதன் உடல் அடையாளங்களால் கண்டு அறிந்தாள். தன்னை அறிந்து நிற்கும் சங்கிய தாயை கூர்ந்து நோக்கிய யோகி உதயணன் கூறியிருந்த விபரங்களை பற்றி முடிவு செய்வதற்காக அருகில் இருந்த ஒரு குயவன் மனையில் மறைந்து இருவரும் ஆலோசித்தனர். ஆலோசனை முடிந்த பின் மீண்டும் தாம் சந்திக்கும் காலத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொண்டு பிரிந்து சென்றனர். 14 சினமும் சிந்தனையும். தத்தையை உதயணன் தன் நாடு நோக்கி பிடிமேல் கொண்டு செல்வதை அறிந்தும் அதை பிரச்சோதனிடம் கூற அஞ்சினர் காவல் வீரர். காவல் வீரர் பலரும் இவ்வாறு அஞ்சி என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்திருந்த போது வில்லும் அம்பும் உதயனிடம் பறிகொடுத்துவிட்டு அவனிடமிருந்து மன்னனுக்கு செய்தி கேட்டு வந்த வராகன் படமாட கோவிலில் இருந்து அரசரை காண ஓடி வந்தான். அரசர் பெருமானைக் கண்டு சில அவசர செய்திகளை கூற வேண்டும், சமயமறிந்து வருகை என்று வாயிற் காவலனிடம் கூறி அனுப்பிவிட்டு ஓடி வந்த இளைப்பால் மூச்சு வாங்க வாயிற்கடையில் நின்றான் வராகன். காவலன் உள்ளே சென்றான். அரசன் படமாட கோவிலுள்ளே அப்போது ஒரு நிமித்திகளுடன் பேசிக் கொண்டிருந்தான். காற்றும் மழையுமாக எழுந்த நிலை ஊருக்கு முதலில் மிக்க துயரத்தையும் பின்னர் தனக்கு இன்பத்தையும் தரும் என்று நிமித்திகன் அரசனுக்கு கூறினான். இவ்வாறு குறிப்பாக கூறிய நிமித்திகளிடம் பிரசோதனன் இக்கூற்றை தனக்கு நன்றாக விளக்கி கூறும்படி வேண்டினான். அப்போது வாயிற்காவலன் பரபரப்பும் அவசரமும் தோன்ற வணங்கியவாறே உள்ளே வந்தான். வந்தவன் முகத்தில் தோன்றும் பரபரப்பை கண்ட மன்னன் வந்த காரியம் யாது என அவனிடம் வினவினான். வாயிற்காவலன் பணிந்த குரலில் வாசவதத்தை காவல் வீரராக உள்ளவர்களில் ஒருவனாகிய வராகன் வாயிலே நிற்கிறான். அவன் தங்களிடம் உடன் கூறத்தக்க செய்திகள் சில உளவாம் என்றான். அரசியல் உண்மைகளை அந்தரங்கமாக ஆராயும் போதும் மகளாகிய தத்தையை பற்றிய செய்தி என்றால் கேட்டுவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பான் பிரச்சோத மன்னன். தத்தையினிடம் அவனுக்கு உள்ள அன்பு அத்தகையது. ஆகவே நிமித்திகனோடு உரையாடி கொண்டிருந்தாலும் வராகனை உடனே வரசொல் என்று கூறி காவலனை அனுப்பினான். அரசனுக்கு பல்லாண்டு கூறி வாழ்த்தும் வணக்கமும் அளித்து சென்றான். காவலன் சென்ற சிறிது நேரத்திற்குள் வராகன் நடுங்கலந்த அச்சமும் பரபரப்பும் உள்ளவனாய் உள்ளே வந்தான். வந்தவன் அரசனுக்கு 7 எல்லை தள்ளி மரியாதையாக நின்று வணங்கினான். அவன் முகத்தோற்றத்தையும் நடுக்கத்தையும் கண்ட மன்னன் இவன் கூற வந்திருக்கும் செய்தி துயரம் விளைவிக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவனை தனக்கு மிக பக்கத்தில் இருக்கோள் எல்லையில் அழைத்தான்.
வராக நெருங்கி வந்ததும், வந்தது யாது கூறவோ அதனை விரைவில் கூறு என்று ஆணை பிறந்தது. தரையில் முடிதோய மன்னனை வணங்கி எழுந்த வராகன் தயங்கி தயங்கி நின்றானே ஒழிய வாய்த்திறந்து நடந்ததை கூற அஞ்சினான். நெஞ்சில் அஞ்சாது நிகழ்ந்ததை கூறு என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் மீண்டும் ஆணையிட்டான் பிரசோதனன். இப்போது வராகனுக்கு சிறிது துணிவு பிறந்தது. அரசன் தன் உயிருக்கு அபயம் அளிப்பான் என்ற நம்பிக்கையும் தோன்றியது. நிகழ்ந்தவற்றை ஒவ்வொன்றாக கூறினான். உதயணன் தத்தையிடம் பிடியேறி தன் நாடு நோக்கி செல்கிறான். பின்பற்றி சென்ற நம் படை மாற்றார் படையால் அழிந்து தடையுற்றது. யான் விரைந்து பிடியை பின்பற்றி நெருங்கினேன். தத்தையை என்பால் அடைக்கலம் அளித்த உங்கள் வேந்தர் பிரானுக்கு என் வணக்கத்தை கூறுக என்று கைகூப்பிவிட்டு காற்றென விரைவுடன் பிடியை செலுத்தி மறைந்தான் உதயணன் என்று வராகன் கூறியதும் பிரச்சோதனுடைய விரிந்த மலர்விழிகள் சிவந்தன. புருவங்கள் நெறிந்தன. முகத்தில் சினத்தி எழுந்து பரவி படர்வது தெரிந்தது. உதயணன் துரோகம் செய்துவிட்டான் என்பது அவனுக்கு விளங்கிற்று. உதயணனை எதிர்த்து உடனே நம் படை புறப்பட்டும் எள்ளி விளையாடுகிறது போலும் இளமை நல்ல பண்புள்ளவன் என்று நம்பினேன். நம்பிக்கையை சிதைத்துவிட்டான் வத்தவர் கோன். நான் யார் என அறியான் போலும் செல்லட்டும் நம் படை. அந்த சிறுமன்னனை பிடித்து இழுத்து வாருங்கள். இவ்வாறு சினம் கொண்டு முழங்கினான் பிரச்சோதனன். சினம் என்பது வேகமாக பற்றி பரவும் காட்டு தீயை போன்றது. பண்பட்ட உள்ளம் படைத்தவர்கள் கூட அதற்கு மிக விரைவில் உட்பட்டு விடுகின்றன. பிரச்சோத மன்னன் மிகச்சிறந்த நாகரிக பண்புடையனாக இருந்தும் ஒரு நொடியில் தன்னை இழந்து சினத்திற்கு அடிமைப்பட்டு விட்டான். அரசன் நிலைமையும் அப்போது அவனுக்கு இருந்த சினத்தினால் ஏற்பட்ட இருக்கும் விளைவுகளையும் நன்கு அறிந்து கொண்ட அவனுடைய முதன் மந்திரி சாலங்கயன் அமைதியாக சில அறிவுரைகளை கூறினான். உதயணன் செய்தது என்னவோ தவறுதான். அதற்காக அவனை சிறை செய்தலும் கிளைஞரிடமிருந்து பிரித்தலும் பெரிய காரியமல்ல. அவைகளை நீ விரும்பி நின்னால் எளிதில் செய்ய முடியும். ஒன்று நீ சிந்திக்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்தால் வாசவதத்தைக்கு உதயணன் எவ்விதத்திலும் குறைந்தவன் அல்ல. குலம், குணம், நட்பு, நிலம் முதலியவற்றாலும் அவன் என்னை ஒத்த அரசனே. அவன் தத்தையை கொண்டு சென்று மணந்து கொள்வதில் தவறொன்றும் இல்லை. ஊழ்வினை அவ்வாறு அமையும் போது அதனை பழிப்பதிலும் பயனில்லை. எனவே சினம் கொண்டு படையெழுப்பு சிறந்த வழி அன்று. மனத்தில் பகை இருக்குமானால் இப்போது அதை வெளிக்காட்டல் வேண்டாம். பின்பு வேறு வழியாக தத்தையுடன் உதிரனை மிக்க முயல வேண்டும். உடனடியாக இவ்வாறு போர் மேற்கொள்வது அறிவுக்கு ஏற்றதன்று. இன்று விரிவாகவும் கருத்து உள்ளடங்கியதுமான சாலங்காயனன் கூறிய ஆறுதல் பிரச்சோதனன் மனத்தில் அழுத்தமாக படிந்துவிட்டது. அமைச்சன் கூறிய ஆறுதலால் மனந்தேறிய பிரச்சோத மன்னன் தன் கோப்பெருந்தேவிக்கு இச்செய்தி மற்றவர்களால் அறிவிக்கப்படும் முன் பக்குவமாக தானே சென்று அறிவிக்க விரைந்தான். இவ்வளவும் நதிக்கரையில் அரசனுக்கென அமைக்கப்பட்டிருந்த படமாட கோவிலில் நடந்தன. தேவியை காணப்போகும் முன் முரசரையும் வள்ளுவனை கூப்பிடச் செய்து மழை பொழுதாகவும் பனி பொருந்தியதாயும் உள்ள இம்மலையில் தீர்த்த துறையிலிருந்து நகர் செல்ல வேண்டாம் என மக்கள் யாவருக்கும் முரசரைத்து அறிவிக்கவும் காலையில் நகர் போக வேண்டுமென்று பணிக்கவும் செய்யுமாறு கூறிச் சென்றான். சென்றவன் நேரே திருமாதேவியின் சிங்கார பள்ளியறையில் நுழைந்தான். நீர்த்துறையில் அரசன் விடுதிக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த அச்சிங்கார மாளிகை பல வகை அணிகளுக் கொண்டு பார்ப்போருக்கு கவின் கொடுத்து விளங்கியது. மன்னன் வரவறிந்து எதிர்கொள்ள வந்த பெருந்தேவியின் மனமும் கலவரமும் திருப்தியும் கலந்து ஒரு நிலையில் நில்லாமல் சுழன்று கொண்டிருந்தது. உதயணனே காப்பாற்றுவதனால் தன் மகள் தத்தைக்கு தீது நேராதே என்ற திருப்தி இருந்தது. ஆனால் உதயணன் தத்தையை தன் நாடு கொண்டு ஏகுவான் என்ற நினைவே கனவில் கூட தேவிக்கு இல்லை. பலவித எண்ணங்களுடன் தேவி மன்னனை வரவேற்றாள். உணவு முடிந்த பின் வந்த செய்தியை விரிவாக கூற கருதினான் பிரச்சோதனன். அன்று உணவே வேண்டியிருக்கவில்லை மன்னனுக்கு. இருந்தாலும் தான் உண்ண மறுத்தால் திருமாதேவி ஐயுற நேரும் என்பதற்காக ஏதோ ஒருவாறு உணவை முடித்தான். இருவரும் பள்ளி மண்டபத்தில் வந்து அமர்ந்தனர். சிந்தனையை பொறுத்தவரையில் இருவருக்கும் ஒன்றும் புரியாத கலவரம் ஒன்று உள்ளே குழம்பிக் கொண்டிருந்தது. தான் சொல்ல வந்ததை பக்குவமின்றி எடுத்த எடுப்பில் உதயணன் தத்தையை கொண்டு ஓடிவிட்டான் என்று கூறிவிட்டால் தேவிக்கு என்ன நேருமோ என்று அஞ்சிய மன்னன் மிகவும் நயமான ஒரு வழியை பின்பற்றி அதை அவளுக்கு கூற முடிவு செய்தான். தத்தையை உதயணன் மணப்பது பற்றி தேவியின் கருத்தையாது என முன்பின் தொடர்பில்லாத ஒரு கேள்வியை திடீரென அவளுடன் கேட்டான். இந்த கேள்வியால் கோப்பெருந்தேவியின் திருவுள குறிப்பை அறிய விரும்பிய பிரச்சோத மன்னன் அவள் மறுமொழி கூறாமல் இருப்பது கண்டு இன்னும் தெளிவாக தத்தைக்கு யாழ் கற்பித்த பெருந்தகையன் உதயணனுக்கே அவளை மனம் செய்து கொடுத்து அவன் நாட்டிற்கு அனுப்பலாம் என்று கருதுகிறேன். நீ யாது கருதியிருக்கிறாய்? இது நினக்கு மகிழ்ச்சியை தரும் செய்திதானா என்று மீண்டும் கேட்டான். இக்கேள்வி மூலமே அவள் விருப்பத்தை அறிய திட்டமிட்டிருந்தான் அவன். தேவி இது கேட்டு முகமலர்ந்தாள். அவள் உடன்பாடு அரசனுக்கு அம்மலர்ச்சியினாலேயே புலனாயிற்று. யானையை மதமடக்கி வந்த அன்று முதன்முதலாக அவனை கண்டபோதே அவன் இளமை பொழிவு என் மனதில் பதிந்துவிட்டது. அன்றே அவன் தத்தைக்கு ஏற்ற கொழுநன் என கருதினேன். குற்றமற்ற அரசர் குடியிலே தோன்றிய கோக்குமரன் ஆதலின்
அவனுக்கு தத்தையை ஏற்கும் தகுதியிலும் குறைபாடில்லை என்று மறுமொழி கூறினாள் கோப்பெருந்தேவி. அவள் மனம் உதயணன் தத்தைக்குரியவனாவதை தடுக்கும் நிலையில் இல்லை. மகிழவே செய்கிறது என்று தெளிந்த பின் பிரச்சோதனன் அன்று நடந்ததை கூறத் தொடங்கினான். தத்தை வத்தவகுமரனோடு அவன் நாடு சென்று விட்டாள் என்று மன்னன் கூறிய மொழிகள் திருமாதேவியின் செவிகளிலே நெருப்பென நுழைந்தன. பெண்ணை பிரிந்து பெற்றவள் பெரும் துயரம் கொண்டாள். ஆவி பதைத்து அழுதாள். ஆறாக துயரம் அவலமாக உருக்கொள்ள அரற்றினாள். தத்தையின் பிரிவு அவளை வாட்டியது. அசுனன் என்ற விலங்கு இசையை கேட்டு இன்புறும், பறையொளி கேட்டு துன்புறும். தத்தையை உதயனனுக்கு மனமுடிக்கலன் என்ற செய்தி கேட்டு இன்புற்ற தேவி அடுத்து அவள் வத்தவ குமரனுடன் அவன் நாடு சென்றனள் என்பது கேட்டு அளவிட இயலாத துயரம் கொண்டாள். கூற்றுவனின் கொடும் பாசத்தால் தான் கட்டப்பட்டது போன்ற பயங்கர பிரிவுணர்ச்சியில் தத்தையின் பிரிவு செய்தி கேட்டபோது அவளுக்கு உண்டாயிற்று. பெற்றவள் அவ்வாறு துயர்கொண்டது பெரு வியப்புக்குரியதல்லவே. ஆயினும் பிரச்சோதரன் மகளை பிரிந்த மனத்துயரம் தீர அவளை தேற்றினான். தாம் வேண்டும் காதர் கொள்ளனோடு செல்லாது பெற்றோரிடத்து தங்கியிருக்கும் மகளிர் உலகில் எவ்விடத்தும் இலர். கடலில் பிறந்த முத்து அணிவோர்க்கு அல்லாமல் கடலுக்கு ஒருபோதும் பயன்படுவது இல்லை. தத்தையும் நமக்கு அப்படிப்பட்ட உரிமை மட்டும் உடையவள்தானே. இதற்காக நீ மிகவும் கவலுறுதல் தகுதியுடைய செயலன்று என்று அவன் கூறிய தேற்றுரைகள் தேவிக்கு ஒருவாறு ஆறுதல் அளித்தன. துயர் சற்றே விலகியது. வான்மதி இழந்த மீனினம் போல வாசவதத்தை இல்லாத துயரம் பெற்றவளை மட்டுமன்று அந்த பெருநகர் முழுவதையும் பற்றி வாட்டியது. நீராடும் துறையில் காலையில் இருந்த ஆரவாரம் இப்போது போன இடம் தெரியவில்லை. ஒரே சூன்ய அமைதி குடிக்கொண்டிருந்தது. தூரத்தே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நகரில் தெரிந்த புகைப்படலங்கள் மேகத்தோடு கலந்து கொண்டிருந்தன. காற்றும் குளிரும் சூழ பெய்து கொண்டிருந்த சிறு மழை கூட வான்மகள் தத்தையின் பிரிவு துயர் பெறாது கண்ணீர் பெருக்குவது போலிருந்தது. மப்பும் மந்தரமுமாக காணப்பட்ட வான அரங்கில் வட்ட வடிவமான கருநீல பெருவொளி எங்கும் துயர் நிறைந்து தோன்றியது. அந்த நகருக்கு மன்னனும் திருமாதேவியும் கூட ஒருவாறு தத்தம் துயர வெள்ளத்தை மறந்துவிட்டனர். நீராட்டு விழா இன்பமயமாக ஆரம்பித்து துன்பமயமாக முடிந்துவிட்டது. முதலில் இன்பம், நடுவும் இறுதியும் துன்பம். அத்தியாயம் 15. பகை நடுவே பயணம். யூகியிடம் விடைபெற்று கொண்டு பின் தொடர்கின்ற வராகன் முதலியோர் அடங்கிய படைக்கு தப்பிச் சென்ற உதயணன் வேகமாக மேலே போக முடிந்தாலும் அந்நிலை நீடிக்கவில்லை. விரைவில் வேறோர் பெரும்படை தன்னை துரத்தி பின்பற்றுவதை அவன் கண்டான். உதயனிடமிருந்து செய்தி பெற்று சென்ற வராகன் அதை அரசனிடம் கூறினான் என்பது மேலே விவரிக்கப்பெற்றது. அவன் கூறியது கேட்ட பிரச்சோதனன் சினம் கொண்டதும் சாலங்காயனன் அவனை அடக்கியதும் கண்டும் பிரச்சோதனன் சாலங்காயனன் உரையில் ஆறுதல் பெறுவதற்கு முன்பு செய்த சினக்கலவரத்தை கண்ட வராகன் பலர் குழுமிய ஒரு பெரும் படையுடன் மீண்டும் உதயணனை துரத்தினான். அதுதான் உதயணன் இப்போது கண்ட படை. இவ்வாறு தத்தையுடனே ஒருங்கமர்ந்து செல்லும் அந்த இன்ப பயணமும் பகை சூழ்ந்த பயணமாகிறது. நொடிக்கு நொடி அவன் சென்ற பிடியின் வேகம் அதிகமாகியது. அதை எவ்வளவு துரிதமாக செலுத்த முடியுமோ அவ்வளவு துரிதமாக செலுத்தினான் உதயணன். தேரும் யானையுமாக திரண்ட வேம்படை தன்னை மிக மிக நெருங்கி வருவதை உதயணன் உணர்ந்தான். அந்த நேரத்தில் சமயத்தில் கிடைத்த சஞ்சீவி போல அங்கே தனித்தனியே மறைந்திருந்த யோகியின் படை வீரர் வெளிப்பட்டு உதயணனை துரத்தி வரும் படையை எதிர்த்தனர். உதயணன் இதற்காக யோகியை மனமாற வாழ்த்தினான். யோகியின் ஆட்களுக்கு வருகிற படை வீரர் களைப்பதற்குள் தான் முன்னேறி போய்விட வேண்டும் என்பது உதயணன் கருத்தாயிருந்தது. அதனால்தான் அவன் யானையை வேகமாக நடத்தினான். வந்த படை யோகியின் வீரரால் எதிர்க்கப்பட்டு புறங்காட்டி ஓடியது. உதயணன் பிடி உஞ்சனி நகருக்கு அப்பால் 2 காத தூரம் கடந்துவிட்டது. அந்த நேரத்தில் கதிரவன் மெல்ல மலைமுகட்டில் மேற்கே மறைந்து கொண்டிருந்தான். இருள் தொடங்கியது. பகை நடுவே பயணம் நடத்துகின்ற உதயணனை மற்றவர் காணின் துன்பம் நேரும் என்று கருதியவன் போல விரைவில் இருள் வருவதற்காக குடகுடல் குளித்து குடமலை மறைந்தான் கதிரவன். சுற்றி பகைவர் இருப்பரோ என்ற ஐயம் இருப்பினும் இருளும் ஒளியும் கலந்து மயக்கும் அந்த மாலை நேரம் மிகவும் ரம்மியமாக இருந்தது. மருத நிலங்கள் சூழ்ந்த வழியின் அழகில் தங்களையே மறந்து இன்ப வெள்ளத்தில் மிதப்பது போன்ற களிப்புணர்ச்சியோடு சென்றனர் அவர்கள். நாளை எப்படியும் தத்தையை கோசம்பி நகரில் உதயணனுடைய அரண்மனை ஆயமகளில் எதிர்கொண்டு அழைக்கும்படி கோசம்பி சென்றடைவேன் என்று உறுதியை மேற்கண்டது போல விரைந்து சென்றது பத்ராபதி என்னும் அந்த யானை. இவ்வாறு விரைந்து ஓடிய பிடியின் ஓட்டம் மென்மையை அன்றி வேறு உணர்வுகளை பயின்று அறியாத தத்தைக்கு துன்பம் கொடுத்தது. பிடி ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் பூவினும் மெல்லிய அவள் உடல் குலுங்கி ஆடியது. அந்த ஆட்டம் உடல் வலியை உண்டாக்கிற்று. அது பெறாமல் நெட்டுயர்ந்து அடிக்கடி விம்மினாள் வாசவதத்தை. பிடியின் புயல் வேகம் மெல்லிய மகளாகிய தத்தைக்கு சோகம் விளைத்தது. அடிக்கடி நெட்டுயர்த்த தத்தையை காஞ்சனமாலை தழுவி கொண்டாள்.
அடிக்கடி பிடிக்குலுங்கிய வேகத்தில் தத்தை உதயணனை தீண்ட நேர்ந்தது. ஆடவர் உடலை தீண்டி அறியாத கண்ணி பயிர்ப்பு எய்தினாள். உடல் வழியில் விளைந்த சோகம் ஒருபுறம், உதயணனை தீண்டும் இன்பம் கலந்த சோகம் மறுபுறம். தத்தையின் சினக்குறிப்பை அவள் கூறாமலே தெரிந்து கொண்ட காஞ்சன மாலை அவளை தாங்கிய வண்ணமே சில செய்திகளை மெல்ல அவளுக்கு கூறினாள். உதயணன் உன்னை இன்னும் முறைப்படி நாடறிய நன்மணம் செய்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவன் உனக்கு யாழ் கற்பித்த ஆசிரியன், ஆசிரியனாக இருந்ததுடன் உன் மனத்தை கவர்ந்த காதல் கல்வனும் கூட. உனக்கு பயிர்ப்பு ஏற்பட வேண்டியது அவசியமில்லை. உன் தந்தை தன் கைப்பட நின்னை உதயணனுக்கு மனம் செய்து கொடுக்கவில்லையே என்பதுதான் குறை. ஆயினும் உன்னை அவன் தானாகவே அடைந்து விட்டான். ஒத்த தகுதியுள்ள இருவர் ஆசிரியனும் மாணாக்கியுமாக இருப்பின் மனத்திலேயே அந்த கலை நிலைவரும் என்று பெரியோர் வாக்கு. உங்கள் வரைவில் மாற்றற்ற உண்மையாக மிளர்கிறது. உனக்கு மயக்கத்தை உண்டு பண்ணும் பிடியின் வேகத்தில் சோகப்படாமல் தப்ப ஒரு வழி கூறுவேன் என்று இவ்வாறு காஞ்சனை தத்தைக்கு உரைத்து பிடிச்செல்லும் வேகத்தில் மேலும் கீழும் முன்னும் பின்னுமாக சுற்றியுள்ள பொருட்கள் சுழல்வதை காணாமல் கண்ணை மூடி கொள்ளுமாறு வேண்டினாள். அப்படி கண்களை மூடிக்கொண்டால் மயக்கம் ஏற்படாது என்றும் கூறினாள். பத்ரபதி ஓடிய வேகத்தில் சுற்றியிருந்த மரங்கள் பின்னோக்கி செல்வன போலவும் எதிரே எழுந்து வருவன போலவும் திசைகள் சுழற்சி எய்தன. அவற்றை கண்டால் தலை சுற்றி மயக்கம் கொள்ள நேரும் ஆகையால் கண்களை மூடிக்கொண்டால் மயக்கம் தெரியாது என்று அவள் தோழி கூறியிருந்தாள். பத்ரபதியின் வேகத்தில் உடலாட்டம் கண்ட தத்தைக்கு நெற்றியில் முத்து முத்தாக அரும்பியிருந்த வேர்வை துளிகளை துடைத்தாள் காஞ்சனை. உடல் சோர்ந்து காணப்பட்ட தத்தையை மெல்ல உதயனின் பரந்த மார்பில் சாத்தினாள் காஞ்சனை. கருடப் பறவையின் சிறகுகள் ஒளிப்பதைப் போல பிடி ஒவ்வொரு அடியை தரையில் வைக்கும் போது மேலே உட்கார்ந்திருந்தவர்களுக்கு திடும் திடும் என்று ஒளி கேட்டு அதிர்ச்சி செய்தது. அந்த ஒளி வாசவதத்தையின் காதுகளில் விழாதபடி அவள் காதுகளில் பஞ்சடித்து காவல் கொண்டாள் காஞ்சன மாலை. எவ்வளவு பேணியும் தத்தைக்கு அந்த வேகம் சோகத்தையே மேன்மேலும் கொடுத்து கொண்டிருந்தது. அது கண்ட காஞ்சனை தத்தையிடம் உதயனை பற்றி கொண்டிருக்குமாறு கூறிவிட்டு திரும்பி உதயனை பார்த்து வேகத்தை சிறிது தணிக்குமாறு வேண்டினாள். அவனும் அது கேட்டு வேகத்தை சற்று குறைத்தான். வாசவதத்தையின் துவண்ட பூவுடல் பரந்த மார்புக்கு இட்ட மாலை போல் அவன் மேல் மெல்ல சாய்ந்தது. அத்தியாயம் 16. வேகத்தில் விளைந்த சோகம். அவர்கள் அப்போது அருட்டு நகரத்தை அணுகி கொண்டிருந்தனர். எதிரே பெரிய கோட்டை கொத்தளங்களும் வானளாவிய கொடி மதில்களுமாக தெரிந்த அருட்டு நகரத்தின் புறக்காட்சி ஒரு தனி அழகுடன் விளங்கியது. தான் செல்வது அக்கம் பக்கத்திலுள்ள அரிதருக்கு அந்த இரவில் ஏதுவாகிவிடக் கூடாது என்பதற்காக அருட்டு நகரத்தை அணுகும் போது பத்ரபதி அணிந்திருந்த மணியை ஒழிக்காதபடி செய்து நீக்கினான் உதயணன். தத்தையும் காஞ்சனையும் அணிந்திருந்த கிண்கிணி சிலம்புகளின் கீத ஒளியை கூட தடுக்குமாறு கூறினான். இருள் நேரமாகையால் ஏனையோர் ஐயுற நேரும். அதனால் யாது விளையினும் விளையும் என்று கருதியே உதயணன் இவ்வாறு செய்தான். அருட்டு நகரத்தை நெருங்கியதும் நகரின் வலப்பக்கமாக ஒரு பெருவழி சற்று ஒதுங்கிச் சென்றது. இடப்புறம் நகரை ஒட்டி அதே போல் ஒரு வழி அமைந்திருந்தது. உடன் இருந்த வயந்தகன் உதயணன் நோக்கி, இடப்பக்கமாகச் சென்றால் அருட்டு நகரத்தால் நம்முடைய செலவை அறிய நேரிடும். அதனால் நமக்கு துன்பம் நேரலாம். ஆகையால் ஒளிகளின்றி அமைதியாக வலப்புறம் செல்லும் பெருவழியிலேயே பிடியை செலுத்துக என்றான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக மினுக்கிக் கொண்டிருந்த நகரின் மாட பெருவிளக்குகள் இருளடையே தெரிந்தன. கணீர் கணீர் என்று தேவ கோட்டங்களிலிருந்து மணியொளி எழுந்து பரவிய வண்ணம் இருந்தது. உதயணன் வயந்தகன் கூறியவாறே பத்ரபதியை மெல்ல வலப்பக்கத்து வழியில் செலுத்தினான். இடையிடையே வயந்தகன் அங்குள்ள வழிகளை பற்றிய விரிவான செய்திகளை உதயணனுக்கு விளக்கி கூறினான். வழிகள் இரண்டாக பிரிவது மன ஒருமை இல்லாதவர்களுடைய நிலையை ஒத்திருந்தது. வயந்தகன் துணை வழிகாட்டும் பெரும் துணையாக ஒளிகாட்டி அமைந்தது உதயணனுக்கு. நெடுநேரம் பயணம் செய்து கழிந்த பின் முல்லை நிலமொன்று எதிர்பட்டது. முல்லை கொடிகள் முல்லை நில மகளிர் இடை போல கொடி பரப்பி நகை போல மலர்ந்து விளங்கின. மலைச்சாரலை நெருங்கிவிட்டதற்கு அறிகுறியாக சோவென்று வீழும் அருவிகளின் எண்ணிசை செவிகளுக்கு விருந்து செய்தது. அங்கும் இங்குமாக தாவி ஓடும் கவரிமான்களின் காட்சியில் மிக்க அழகை கண்டார்கள். செண்பகமும் அசோகமும் செறிந்து வளர்ந்திருந்தன. குறிஞ்சியும் வேங்கையும் குளிர பூத்திருந்தன. எங்கும் பூமணம் காற்றில் கலந்து வீசிற்று. எதிரே அகன்ற பெருங்கரைகள் இரண்டிற்கும் நடுவே கலகலவென்ற ஒளியுடன் நர்மதையாறு ஓடிக்கொண்டிருந்தது. நடுவில் இடைவெளியின்றி இரு மரங்கும் நீர் நிரம்பிக் கொண்டிருந்த நர்மதை நதி பல வகை வனங்களும் பொருந்தியது பல வளங்களையும் அந்த பிரதேசத்திற்கு அளிக்கக்கூடியதும் கூட. அதன் இரு கரைகளிலும் அடர்ந்த மரக்கூட்டங்கள் அணிவகுத்து நிற்பன போல அமைந்திருந்தன. அந்த கரைகளில் எப்போதும் ஆரவாரத்துக்கு பஞ்சம் இருக்காது. நீர்த்துறை பரதவர் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பறவைகளின் குரல்கள் போட்டி போடும் இடம் அது. நறுமணம் பொருந்திய மலச்சோலைகள் பலவற்றை கடந்து நறுமதை கரையை அடைந்ததும் பின்புறமாக அமர்ந்திருந்த வயந்தகன் பிடியிலிருந்து கீழே இறங்கினான்.
நதியை பார்த்த வயந்தகன் தண்ணீர் அப்போது மிகுதியாக ஓடுகிறது என்பதை அறிந்து கொண்டான். பொய் மணலால் உள்ளே ஆழ்த்தி விடாததும் சற்று ஆழம் குறைவானதுமான ஒரு பகுதியில் இறங்கி வயந்தகன் முன்னே வழிகாட்டி நீந்து சென்றான். பின்னே பிடிச்சென்றது துக்க மயக்கத்தில் இருந்த வாசவதத்தையை கீழே நழுவிடாதபடி இறுக தழுவிக்கொண்டு பிடியை கவனமாக ஆற்றில் செலுத்தினான் உதயணன். காஞ்சனை பின்புறமாக தத்தையை தாங்கிக் கொண்டாள். பிடி மெல்ல கரையேறியது. நறுமதையின் அக்கறையை அடைந்ததும் வயந்தகன் நீரில் நனைந்திருந்த தனது உடலை துவட்டிக்கொண்டு பிடி மீது ஏறிக்கொண்டான். வானத்தில் விளங்கிய நட்சத்திரங்களை கூர்ந்து நோக்கிய பின் அப்போது இரவு எவ்வளவு நேரமாகியிருக்கும் என்பதை கணக்கிட்டு கூறினான் வயந்தகன். பிடியின் நிலையும் அது கடந்த ஆற்றின் அளவும் இவை யாவும் சேர்ந்து வயந்தகனுக்கு ஒருண்மையை புலப்படுத்தின. எப்படியும் பத்ரபதி இன்னும் ஓரிரண்டு காதம் செல்வதற்குள் தங்களை கைவிட்டுவிடும் என்பதுதான் அந்த உண்மை. நறுமதை ஆற்றிற்கு அப்பால் ஒரு பெரிய பாலைவனம் சற்று தொலைவில் இருந்தது. அந்த பாலை நிலம் பயங்கரத்திற்கு பேர் பெற்றது. அங்கங்கே தோன்றிய பற்கை கற்களில் கரடுமுரடான தோற்றமும் மணற் பெருவெளியும் அந்த பாலைவனத்திற்கு வந்துவிட்டோம் என்பதை வயந்தகனுக்கு அறிவுறுத்தின. அவன் மனத்தில் சில அச்சங்கள் எழுந்தன. சுமந்து வந்த யானை விரைவில் சோர்ந்துவிடும் என்பதை தவிர அந்த பாலை நில வழியின் பயங்கரமும் வயந்தகனுக்கு நினைவு வந்தது. கொடுமை, கொலை, கொள்ளை இவைகளுக்கு அந்த பாலை நிலவழி இருப்பிடம். அங்கே வசிக்கும் ஆறளை கல்வர் இவ்விரக்கமற்ற கொலைஞர். வழி ஓரமாக அமைந்திருந்த பாழடைந்த துர்கை கோயிலில் பதுங்க இருந்து வழியில் வருவோர் போவோரை கொள்ளையடித்து துன்புறுத்துவது அவர்கள் வழக்கம். கொல்லப்பட்ட உடல்களை பருக்கை கற்களால் மூடிவிடுவார்கள். வெட்டுண்ட உடல்களை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். அந்த வறண்டு போன பாலை நிலத்தை போன்றதுதான் அவர்கள் உள்ளமும். கள்ளி, முள்ளி முதலிய பாலை நிலத்து மரங்கள் இடையிடையே வளர்ந்திருந்தன. குளிர் பருவத்திலும் வெப்ப கொடுமை தாங்க முடியாத இடம் அது. இத்தகைய துன்பங்கள் நிறைந்தது. ஆகையால் பொழுது புலர்வதற்குள் நல்ல இருளிலேயே அதை கடந்துவிட வேண்டுமென்று கூறினான் வயந்தகன். அதை கேட்ட உதயணன் பத்ராபதியை முன்னிலும் விரைவாக முடுக்கினான். பிடி காரென கடிந்து சென்றது. அதன் அசுர வேகத்தில் வயந்தகன் கையிலிருந்த கோடபதி என்ற யாழ் கீழே விழுந்து மூங்கில் புதர் ஒன்றிலே சிக்கிக் கொண்டது. யாழ் விழுந்ததை வயந்தகன் உதயனிடம் கூறிக்கொண்டிருக்கும் போதே பிடி 100 விற்கடை தூரம் முன்னால் கடந்து சென்றது. பிரம்மச்சுந்தர முனிவரால் தனக்கு அளிக்கப்பட்ட அற்புதமான தெய்வீக யாழாகிய கோடபதியை உதயணன் இழந்துவிட்டான். யாழை தவறவிட்ட இடத்தை கடந்து மிக்க தொலைவு வந்துவிட்டதை அறிந்த உதயணன் தந்த தெய்வம் தானே தரும், அதற்காக மீண்டும் வழியில் திரும்ப முடியாது என்று உரைத்துவிட்டு தயங்காமல் மேலே பத்ரபதியை செலுத்தினான். கோடபதி தான் உதயனனுக்கு தெய்வ யானையை பணிபுரிய செய்தது. நலகிரியின் மதத்தை அடக்கி பிரச்சோதனின் நன்மதிப்பு பெறவும் தத்தைக்கு யாழ் கற்பித்து காதல் கொள்ளவும் செய்தது. அந்த அரும்பொருள் கெட்டுப்போய் விட்டது. ஆனாலும் உதயணன் மனம் கலங்கினால் இல்லை. சிறு துயருக்கு வருந்தி பெருந்துயரத்திற்கு நடுவே அகப்பட்டு கொள்ளக்கூடாதல்லவா? எனவே மனம் தேறி மேலே சென்றனர். வேகத்தில் விளைந்த சோகங்களை வேகத்தாலேயே மறக்க முயன்றான் உதயணன். 17 பிடியின் வீழ்ச்சி. கோடபதியை இழந்த துயரத்தை மறக்க அவர்கள் முயன்று கொண்டிருக்கும் போது வேறொரு புதிய துயரம் புகுந்து வாட்டியது. 80 எல்லை அளவு ஓடிய பின் பிடி மெலிவடைந்து தளர்ந்தது. பிடியின் நடையில் வேகம் குறைந்தது. கால்களும் துதிக்கையும் விதிர் விதிர்ப்ப தள்ளாடியது பத்ரபதி. அதன் நிலையை உய்துணர்ந்த உதயணன் பாலை நிலத்தில் எஞ்சியுள்ள 20 எல்லை தொலைவும் எப்படியாவது அதை கொண்டே கடந்துவிட வேண்டும் என்று எண்ணி துரிதப்படுத்தினான். இப்போதோ இன்னும் சற்று நேரத்திலோ பிடி இறந்து போவது உறுதி என்பதையும் அங்கை நெல்லியன அவன் அறிந்தான். யானைகளின் இயல்பை பல நூல்களின் வாயிலாக தேர்ந்தெறிந்த உதயணன் இந்த உண்மையை அறிந்திருந்தது வியப்பிற்குரிய செய்தி அல்ல. ஆனால் செத்து கொண்டிருக்கும் அந்த பிடியின் துணை கொண்டே பாலை நிலத்தையும் கடந்து பிரச்சோதனனுடைய நாட்டு எல்லையையும் நீங்கியதுதான் வியப்பிற்குரியது. பிடியை பற்றியிருந்த நோய் காலக்கூடம் என்னும் கடும் நோயாகையால் இனிமேல் அதை பிழைக்க எவ்வகையிலும் வழியே இல்லை. பிரச்சோதனனுடைய நாடாகிய 500 நில அளவையும் கடந்து நோயின் கடுமை மிகுந்த பிடி, யான் இனி உயிர் விடுவேன். நின் உயிர்க்கு ஏதும் துன்பம் நேராமல் காத்து கொறந்து விட்டேன். சுகமாக நீ இனி மேலே செல்லலாம் என்று கூறுவது போல தான் உடல் விடவெடுக்க சோர்வு எய்தி நின்றது. ஏற்கனவே பிடியின் நிலையை நர்மதையாற்றங்கரையில் தீர்மானித்திருந்த வயந்தகன் என்ன செய்வது என்னும் குறிப்பு தோன்ற உதயணன் முகத்தை பார்த்தான். பிடி நம்மை விரைவில் கைவிட்டுவிடும் போலிருக்கிறது என்றான் உதயணன். தெப்பத்திலே நீரிடை செல்வோரை அது கவிழ்ந்து இடையிடையே கைவிடுவது போல ஆயிற்று நம் கதியும் என்று உதயணன் வயந்தகனை நோக்கி மேலும் கூறிவிட்டு காஞ்சனையை விரைவில் பிடியின் பின்புறமாக இறங்கும்படி வேண்டினான். வயந்தகன் முன்பே இறங்கிவிட்டான். தன் வில்லையும் அம்பர துணியையும் இறுக்கி கட்டிக்கொண்டு மற்றொரு கையால் சோர்ந்த நிலையில் இருந்த வாசவதத்தையை மார்புற தழுவிக்கொண்டே கீழே இறங்கினான் உதயணன். அக்காட்சி கரியமலை ஒன்றிலிருந்து நிலத்திலே அர்த்த நாரீஸ்வரனான சிவபெருமான் இறங்கி வருவது போலிருந்தது. அப்போது உமாதேவியாரை ஒரு புறத்தே கொண்டு
தோன்று முக்கட்கடவுள் போல் காட்சி கொடுத்தான் உதயணன். இவர்கள் இவ்வாறு இறங்கியதும் பிடி மெல்ல கீழே விழுந்தது. பக்கத்து விழாபுரம் தரையிலேயே படும்படி சாய்ந்து வீழின். அங்கே நின்று கொண்டிருக்கும் உதயணன் முதலியோருக்கு துன்பம் வருமென்று எண்ணி கால்களை தரையில் பாவி அமர்வது போல் வீழ்ந்தது அது. உதயணனுக்கு பக்கத்தில் சாய்ந்து விழுந்தது. அவனை வணங்குவது போலவும் விடை பெற்று கொள்வது போலவும் இருந்தது. நீண்ட கரிய பெரும் பட்டுப்பை ஒன்றிலிருந்து பவழத்தை கொட்டுவது போல் அதன் துதிக்கையிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. பிடி வீழ்ந்த வகையும் திசையும் கொண்டு தனக்கு முதலில் தன் நாடு செல்லும் வழியில் துன்பம் வந்து பின் நீங்கும் என்று உதயணன் அறிந்தான். அதன் சாவு உறுதி என்று தெரிந்து கொண்டதும் அது அணிந்திருந்த மணி, புரோசை கயிறு, முதுகிலிட்டிருந்த மெத்தை, மேற்போர்த்த பட்டுக்கலிங்கம் இவைகளை உதயணன், பயந்தகன் இருவருமாக களைந்தனர். அப்படி களையும் போது மிகுந்த அன்புடன் அதன் மத்தகத்தை கைக்குளிர தடவி கொடுத்தான் உதயணன். அப்போது கீழ்வானத்தில் விடிவெள்ளி மேலே எழுந்து தோன்றிக் கொண்டிருந்தது. விடிவதற்கு இன்னும் 2 நாழிகை பொழுது இருக்கும். தத்தையும் காஞ்சனமாலையும் துயிலின்றி மிக சோர்வாக காணப்பட்டனர். அவர்கள் இருவரையும் இங்கே பக்கத்தில் எங்காவது ஒரு இடத்தில் துயில செய்து நீ காவல் புரிக என்று வயந்தகனுக்கு ஆணையிட்டுவிட்டு இறந்த பத்திராபதி நற்கதி அடைதற் பொருட்டு செய்ய வேண்டிய கரன்களை செய்யலானான் உதயணன். பக்கத்திலே இருந்த நீர் நிறைந்த அழகிய தாமரை பொய்கை ஒன்றில் போய் நீராடினான். நீராடிய பின் தூய உள்ளத்தோடு தான் வழிபடு தெய்வத்தை கருதி நீர்க்கடனையும் நீய மக்கரைகளையும் செய்து முடித்தான். பின்னர் வயந்தகன் இருக்குமிடம் சென்று தத்தை காஞ்சனை இவர்களோடு பகற்பொழுதில் மறைந்து வசிப்பதற்கு உரிய ஒரு இடத்தை காண வேண்டும் என்று அவனுடன் கலந்து ஆலோசித்தான். உதயனுடைய இன்பத் துன்பங்களில் வயந்தகனுக்கு முற்றிலும் பங்கு உண்டு. அவர்களிடையே இருந்த நட்பு அவ்வளவிற்கு உயர்ந்தது. உதயணன் கூறியதை கேட்ட வயந்தகன் அந்த இடத்தினுடைய நிலையையும் அங்கிருந்து தாங்கள் உடனே புறப்பட்டு செல்ல வேண்டிய அவசியத்தையும் விவரமாக கூறினான். மனநெகிழ்ச்சி என்பது சற்றளவும் இல்லாத கொடுவினை வாழ்க்கையை உடைய வேடர்கள் பயிலும் இடம் இது. அன்றியும் 2 நாடுகள் சந்திக்கும் எல்லை தானமாகிய இங்கிருப்பது துன்பத்தை வலிதின் அழைப்பது போலாகும். வாசவதத்தை வருந்தினாலும் துன்பத்தை பொருட்படுத்தாது மேலே நடத்தலே சரி என்று வயந்தகன் சொல்லி முடித்தான். உதயணன் காஞ்சனையிடம் அதை கூறி நடந்து புறப்படுமாறு வேண்டினான். வாசவதத்தையின் நிலையோ எழுந்திருந்து மேலே காலை ஓர் அடிக்கூட எடுத்து வைக்க ஏற்றதாக இல்லை. நடை பழக்கமே அறியாத பூங்கொடி தத்தை காதலன் மனம் கருத்தறிந்து நடக்க உடன்பட்டு எழுந்தாள். தனது பஞ்சினும் மெல்லிய மலரடிகள் சிவப்ப தத்தை காஞ்சனையை கைப்பற்றி கொண்டு துவள துவள மெல்ல நடந்தாள். வயந்தகன் வழிபட்ட உதயணன் முன் சென்றான். நடக்க நடக்க தத்தையின் மெலிவு அதிகப்படுவது கண்ட உதயணன் வயந்தகனை உடனடியாக அங்கே தங்குவதற்கு ஓரிடம் பார்க்க பணிந்தான். வயந்தகன் சுற்றுமுற்றும் பார்த்த வண்ணம் ஓரிடம் தேடினான். வாசவதத்தை சோர்ந்து உட்கார்ந்து விட்டாள். பொழுது விடிந்து வெயிலும் ஏறத் தொடங்கியிருந்தது. பக்கத்தில் பாறை பாறையாக கிடந்த கல் பகுதியினுடையே ஒரு நீர் பொய்கை இருந்தது. அதன் கரையை ஒட்டி கோங்கிலவ மரங்கள் சில அடர்த்தியாக வளர்ந்திருந்தன. புதர் போல செறிந்து விளங்கிய அந்த இளமரக் கூட்டம் வயந்தகன் நோக்கில் விழுந்தது. மறைவாக தங்கியிருப்பதற்கு ஏற்ற இடம் அதுதான் என்று தீர்மானம் செய்து கொண்டவனாய் அவன் அதை நெருங்கினான். மரங்களின் மேலே செந்நிற பட்டால் கூடாரம் அமைத்து போல சிவந்த இளவம்பு கொத்து கொத்தாக பூத்திருந்தது. புதருக்கு உட்புறம் ஒரு குகை போல இருப்பதற்கு வசதியாக அமைந்துள்ளமையை கண்ட வயந்தகன் அங்கே உதிர்ந்திருந்த சருகுகளையும் முள் பொருந்திய கிளைகளையும் ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு பசிய இலைகளை கொண்டு தைத்து ஆக்கப்பட்ட விரிப்பு ஒன்றை தரையில் விரித்தான். அதற்குள் உதயணனும் தத்தை காஞ்சனை இவர்களும் அங்கே வந்தனர். யாவரும் அந்த நாளில் நண்பகர் பொழுதை மறைவான அவ்விடத்தை கழிக்க விரும்பினர். பக்கத்தில் இருந்த பொய்கையின் குளிர்ச்சி அங்கே அவர்களுக்கு சற்றே சோர்வு நீக்கி இன்பம் அளித்தது. 18 நெருங்கிய துன்பம். பகற்பொழுது ஒரு வழியாக பொய்கை கரையில் அந்த இளவம் புதரிடையே கழிந்து விட்டது. அலர்குழம்பென மேல்வானம் சிவப்பு நிற அந்தி பொழுது மெல்ல வந்தது. பறவைகள் எல்லாம் பல்வேறு ஒளிகளை செய்து கொண்டே தத்தம் கூடுகளை அடைத்தன. பக்கத்து பொய்கையில் கதிரவனுக்கு கைகூப்பி விடை கொடுப்பன போல மலர்கள் குவிந்தன. வயந்தகன் உதயணனை நோக்கி மேலே என்ன செய்யலாம் என்பது பற்றி சில விவரங்களை கூறினான். இருட்போது வந்துவிட்டதால் அந்த காட்டை அடுத்திருக்கும் உரு மண்ணுவாவினால் ஆளப்படும் சயந்தி நகரத்துக்கு கூட போவதற்கில்லை. இருளை பொருட்படுத்தாது சென்றால் பல துன்பங்கள் நேரும். தத்தையோ மிகவும் வலுவிழந்து காணப்படுகிறாள். ஆகையால் இப்போது செல்லுதல் நன்றென்று. யான் நாம் நண்பனாகிய இடவகனால் ஆளப்படும் புட்பக நகரம் சென்று நமது உதவிக்கு ஒரு படையும் பிற வசதிகளும் பெற்று காலையில் வருவேன். அதுவரை நீ இவர்களோடு இங்கே இரு என்று வயந்தகன் கூறிவிட்டு சென்றான். புட்பக நகரம் புறப்பட தன்னிடம் விடைபெற்று கொண்ட வயந்தகனை நோக்கி உதயணன் சில கூறினான். இடவகனும் யானுமே அறிந்த அடையாள செய்தி ஒன்று உண்டு. அதை கூறினால் ஒழிய நின்னை அவன் நம்ப மாட்டான். நீ நம் நிலைமையையும் நிகழ்ந்த யாவற்றையும் இடவகனிடம் கூறி படை உதவியும் பிறவும் பெற்று வரல் வேண்டும். இந்நேரத்தில் நாம் உறுதியாக நாடு திரும்புவது
இடவகனிடம் நீ பெற்று வரும் உதவியை பொறுத்தே இருக்கிறது என்று இவ்வாறு உரைத்து வயந்தகனிடம் அந்த அடையாளச் செய்தியும் கூறினான் உதயணன். வயந்தகன் உதயணனை வணங்கிவிட்டு புட்பக நகரம் புறப்பட்டுச் சென்றான். வயந்தகன் புறப்படும் போது இரவு நேரம் ஆரம்பமாகிவிட்டது. வயந்தகனை அனுப்பிய பின் உதயணன் தத்தையையும் காஞ்சனையையும் இளவம்புதரின் உட்பகுதியில் நிம்மதியாக தூங்குமாறு கூறிவிட்டு தான் வெளிப்புறம் காவலாக நின்று கொண்டான். உள்ளே துயிலும் தத்தையின் எழில் காட்சியில் தன்னுடைய துன்பங்களெல்லாம் மறந்தவனாக இருந்தான். நீண்ட அந்த இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை. வழக்கரத்தில் ஏந்திய வாளுடனேயே பொழுது புலரும் வரை காக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருந்தது. பொழுதும் ஒருவாறு புலர்ந்தது. இளவ மரத்து கிளை ஒன்றிலிருந்த மயில் பச்சோந்தி ஒன்று தன் மேல் வாளை சுழற்றி கொண்டு வருவது கண்டு கதர்வது போல கத்திக் கொண்டிருந்தது. கிழக்கே அடிவானம் சிவந்தது. உதயணன் கண்கள் தூக்கத்தால் சுழன்றன. தூக்கத்தை விடுத்து பொய்கையில் நீராடி காலை கடன்களை செய்ய தொடங்கினான் அவன். காலை கடன்களை முடித்துவிட்டு தன் தனிமை நிலையையும் தனக்கு வரிசையாக நேரும் துன்பங்களையும் எண்ணியவாறே புட்பக நகர் போன வயந்தகனை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். தத்தையின் சோர்ந்த நிலை கண்டு அவளை தேற்றி பேணுமாறு காஞ்சனைக்கு கூறிவிட்டு வழியோரமாக நகர்ந்து சற்று தொலைவிலிருந்து எங்கேயாவது வயந்தகனது படை வருகிறதா என்று பார்க்க புறப்பட்ட உதயணனை ஒரு தீய நிமித்தம் தடை செய்தது. இளவ மரத்தின் உச்சியிலே அமர்ந்திருந்த வயவன் என்னும் பறவையொன்று பலமுறை கத்தியது. அது குரல் கொடுத்ததிலிருந்து விரைவில் எவரோ பகைவர் படை தன்னை நெருங்க இருக்கிறது என்று அறிந்தான் உதயணன். முதன் முதலில் தான் பிரச்சோதனால் வஞ்சக யானையின் மூலம் சிறைப்பிடிக்கப்படுவதற்கு முன்பும் கூட இதே பறவை கத்திய நிமித்தம் அவனுக்கு நினைவில் எழுந்தது. எதற்கும் முன்னேற்பாடாக இருக்க வேண்டுமென்ற கருத்திரனாய் வில்லை திருத்தி அதில் பொருந்திய அம்புடன் இளவம் புதரின் முன்பு நின்று கொண்டான் உதயணன். இஃது இவ்வாறு இருக்க பத்ரபதி முன்பு இறந்து விழுந்து கிடந்த வழியோரமாக வந்து கொள்ளையடித்து துன்புறுத்தும் தொழிலையுடைய வேடர் சிலர் சந்தேகமுற்று நின்றனர். அந்த பகுதியில் மறைந்து வாழ்பவர்களாகிய அவர்கள் வழியில் செல்லும் வணிகர் கூட்டங்களை கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதுமே தொழிலாக உடையவர்கள் அவர்கள். சவரர் புழிஞர் என்ற அந்த இருவகை இனத்து வேடர்களும் அன்று காலையில் பத்ரபதியின் அடிச்சுவடு கண்டு அதை பின்பற்றியே பதுங்கி பதுங்கி வந்தனர். அடிச்சுவடு கண்டதும் அது ஏதோ ஒரு நாட்டு பிடியினுடைய அடிச்சுவடு என்பதும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அதில் சென்றோர் செல்வ மிக்கவராக இருக்க வேண்டும் என்றும் அனுமானித்தனர். சுவடு பற்றி வந்த அவர்கள் பத்ரபதி வீழ்ந்து கிடந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தனர். அங்கே ஆடவர் பெண்டிற் காலடிகளின் அடையாளங்களையும் கண்ட அவர்கள் சந்தேகம் உறுதிப்பட்டது. அங்கனும் சந்தேகம் தோன்றினாலும் யானையில் வந்தவர்கள் இதற்குள் வெகு தொலைவு சென்றிருக்க வேண்டும். ஆகையால் அவர்களிடம் கொள்ளையடிப்பதற்கு இயலாமல் போயிற்றே என்று வேடர் வருந்தி உரைத்தனர். அவர்கள் கூற்றை மறுத்து முதிய வேடனாகிய நிமித்திகன் ஒருவன் பறவை ஒன்றின் ஒளி நிமித்தத்தை கேட்டு, நீங்கள் நினைப்பது தவறு. இப்பிடியில் வந்தோர் இங்கேதான் பக்கத்தை ஒரு இடத்தில் தங்கியிருக்க வேண்டும். நாம் விரைந்து சென்றால் அவர்களை காணலாம். பெரும் பொருள் கொள்ளையாக கிட்டும். ஆனால் வீரமிக்க ஆண்மகன் ஒருவனுடைய கடினமாக போரிட்டே அப்பொருளை நாம் அடைய முடியும் என்று கூறினான். அவ்வாறு கூறி முடிக்கவும் நெஞ்சில் ஈவிரக்கமற்ற அந்த வஞ்சகர் கூட்டம் ஒன்று கூடி எழுந்துவிட்டது. பிடி வீழ்ந்த இடத்திலிருந்து செல்லும் ஆடவர் பெண்டீர் அடிச்சுவடுகளை இடைவிடாமல் பின்பற்றிய வேடர் இளவம் புதரை நெருங்கிவிட்டனர். அங்கே சுற்றி சுற்றி தேடினர். அப்போது பொய்கைக்கு எதிரே இளவம் புதிரின் வாயிலில் நின்று கொண்டிருந்த உதயணனை சிலர் பார்த்து விட்டனர். அதோ அகப்பட்டு கொண்டான் என்று கூக்குரலுடன் இளவம் புதரை சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தனர் வேடர். உதயணன் தன்னை எதிர்த்து சூழும் பகைவரை வில்முனையில் அம்பு மழை பொழிந்து விரட்ட ஆரம்பிக்கும் முன் புதருக்குள் ஒரு முறை திரும்பி பார்த்தான். ஒன்றும் புரியாத கலவரத்துடனே கண்களில் அச்சமொழிர நடுக்கத்தோடு வெளியே நோக்கி கொண்டிருந்த தத்தையை காக்கும்படி உள்ளே உடனிருந்த காஞ்சனிக்கு கூறிவிட்டு வில்லை வளைத்தான் உதயணன். எதிர்த்த வேடர் இது கண்டு திகைத்து நின்றனர். திகைப்பு ஒருபுறம் இருந்தாலும் எளிதாக கையில் சிக்கிய கொள்ளையை விட்டுவிட அவர்கள் விரும்பவும் இல்லை. தனி ஒருவனாக நின்ற உதயணனை நெருங்கி எதிர்த்து வெற்றி கொள்ள முயன்றார்கள். யானை இறந்து போனதும் இங்கிருந்து தப்பி நாடு சென்றுவிடலாம் என்று கருதினாய் போலும். நீ எப்படி போய்விட முடியும்? உன் உயிரை உண்ணாமல் உன்னை விட்டுவிட மாட்டோம். மரியாதையாக நீ யார் என்பதை சொல்லிவிடு என்று கூறிக்கொண்டே அவனை வாட்ட ஆரம்பித்தது வேட்டுவர் கூட்டம். அவர்கள் செய்த வெண்துயர்களுக்கும் கேட்ட கேள்விகளுக்கும் உதயணன் வாய் திறந்து பதில் சொல்லவே இல்லை. அவன் கையிலிருந்த வில்லை விடை கூறி கொண்டிருந்தது. அந்த வீர வில்லிலிருந்து நொடிக்கு நொடி பறந்து கொண்டிருந்த அம்புகள் வேடரின் பலரை விண்ணுக்கு அனுப்பி வைத்தது. சமயமும் சூழ்நிலையும் எதிர்பாராத துன்பங்களை தரும்போது எதிர்பாராத துணிவையும் மனிதனுக்கு கொடுத்து விடுகின்றன. கொலை கொடுமைகளுக்கு தன் நிகரற்ற காட்டு வீரர்களை ஒற்றை மனிதனாக நின்று எதிர்க்கும் ஆற்றலும் உதயணனுக்கு அப்படித்தான் ஏற்பட்டது. சுற்றி வளைக்கும் பலருக்கு இடையில் உதயணன் ஒருவனே பலராக நின்று பலரோடும் போரிட்ட விந்தையை நினைக்க நினைக்க எதிரிகளுக்கே வியப்பூட்டியது. தங்கள் சாமர்த்தியத்தை தவிர பிறர் திறமையை வியப்பதை வாழ்க்கையில் இழிந்த பண்பாக கருதுபவர் அக்காட்டு வேடர். ஆனால் உதயணனை கண்ட பின்னர் அந்த கொள்கையை தாங்களாகவே அவர்கள் மாற்றிக்கொள்ள நேர்ந்தது. இவன் வெறும் மனிதன்தானா?
அல்லது கூற்றுவனின் வேற்று உருவமா என்று ஐயுறவு கொண்டனர். வில்லையும் மம்பையும் அவன் பயன்படுத்தும் முறைகளில் புதிய புதிய நுணுக்கங்கள் அவர்களுக்கு புலப்பட்டனர். ஒரு நொடியில் சூழ்ந்துள்ள பலருக்கும் அதிர்ச்சி உண்டாகும் வண்ணம் கண்கள் சுற்றி சுற்றி சுழன்று பறக்கும்படியாக அவைகளை உதயணன் எய்த முறையை வியவாத வேடரில்லை. உள்ளே தத்தை முதன் முதலாக உதயனின் போர்த்திரத்தை கண்டு காதல் உரிமை கலந்த மகிழ்ச்சியோடு வியந்து கொண்டிருந்தாள். போரின் அவசியம் தன் பொருட்டென்ற துக்கமும் அவளுக்கு இருந்தது. வேடர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு புல் நிமித்தம் கூறிய முதிய வேடன் மேல் அதை செலுத்தினார்கள். பகைவனிடத்தில் அரும்பெரும் திறனை காண்கின்ற ஒவ்வொருவனும் அதை அதிக நேரம் வியக்க முடியாது. சற்று நேரம் தன்னை மறந்த நிலையில் தோன்றும் அந்த வியப்புணர்ச்சி வெகு விரைவில் மிகப்பெரிய அசூயையோடு கூடிய பொறாமையாக உருப்பெற்றுவிடும். இது உலக இயற்கை, மனித சுபாவம் கூட. இந்த இயற்கைக்கு அக்காட்டு வேடர்கள் விதிவிலக்கா என்ன? இல்லையே. மிக விரைவில் தங்களை உணர்ந்து சமாளித்துக் கொண்ட வேடர்கள் புல் நிமித்தம் சொல்லி எவனை வைத்துக் கொண்டு தாக்குதலை வலுப்படுத்துவதற்கு அறிகுறியாக உதயணனை மிக அண்மையில் நெருங்கி வளைத்துக் கொள்ள ஆரம்பித்தனர். அத்தியாயம் 19. வேடர் கேடுகள். மற்றவர்கள் தன்னை திட்டுவதிலிருந்து தப்ப ஒரு வழிகண்ட நிமித்திகன் அதை கூறினான். மிக நெருக்கமாக வளைத்து கொண்டு தாக்கியதனால் இளவம் புதருக்குள்ளே மறைந்திருந்த தத்தையும் காஞ்சனையும் வேடர்கள் கண்களுக்கு தெரிந்துவிட்டனர். அப்படி தெரிந்து கொண்டவர்களில் அந்த முதிய நிமித்துகனும் ஒருவன். புதருக்கு தீ மூட்டிவிட்டால் இவன் போரை நிறுத்திவிடுவான் என்று உதயணனை சுட்டிக்காட்டி கூறினான் அந்த முதிய நிமித்துகன். தன்னை வைதவர்களிடமிருந்து தப்ப இந்த உபயம்தான் அவனுக்கு வாய்த்தது. அந்த முடிவை யாவரும் ஏற்றுக்கொண்டனர். புதருக்கு தீ வைக்குமாறு கூறிய நிமித்துகன் கூற்றை வேடர் யாவரும் வரவேற்றனர். ஆயினும் நிமித்திகன் அதனை விளங்க கூறுகின்ற வரை அவர்கள் செயல்பட்டார்கள் இல்லை. ஏற்கனவே உதயணன் தங்களை அன்புகளால் வாட்டியதனை நினைக்க நினைக்க அந்த நிமித்திகன் மேல் அவர்களுக்கு சற்றே வெறுப்புணர்ச்சி தோன்றியிருந்தது. நிமித்திகன் தன் கூற்றை விவரிக்கத் தொடங்கினான். இளவம்புதரை சுற்றி தீ மூட்டிவிட்டால் உள்ளிருப்பவர்கள் எவ்வாறேனும் வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அங்கனம் வெளிப்படுங்கால் நாம் அவர்களை சூழ்ந்து கொண்டு துன்புறுத்த முடியும் என்று கூறிய பின்பே நிமித்திகன் சொல்லில் அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்தது. கையிலிருந்த அரணி கொள்ளை கடைந்து தீ மூட்ட முற்பட்டனர் காட்டு வேடர். காய்ந்து பஞ்சு போலிருந்த பூளை பூக்களை இடைமடுத்து அரணி கோள்களை உரசிய பழக்கமுள்ள அவர்கள் தீ உண்டாக்க வெகு நேரமாகவில்லை. என் புல் நிமித்தம் ஒருபோதும் பொய்யாகாது என்று சிறிது துணிவுடன் நிமித்துகன் இப்போது வாய்விட்டு சொன்னான். மூட்டிய தீயை புதரை சுற்றிலுமிட்டனர் வேடர். தங்களை வேண்டி சரணடைய வேண்டும் அல்லது வைதவண்ணம் உயிருட வேண்டும். இவ்விரண்டொழிய புதரில் உள்ளோர் வேறெதுவும் செய்வதற்கு இயலாது என்று நினைத்தவாறே சிங்கத்தை வளைக்கும் சிறுநறி கூட்டம் போல புதரை வளைத்துக் கொண்டு வேடர் துன்புறுத்தலாயினர். தீப்புகை சூழ்ந்து புதரினுள்ளே மூச்சுடவும் இயலாது போயிற்று. தழைத்து கொழித்து பூத்து புலங்கிய பூம்புதர் புகைப்படலங்களில் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. உள்ளே தத்தை காட்டு தீயினால் எழுந்த புகையில் அகப்பட்டு கொண்டு திக்குமுக்காடும் பெண்மானை போல் வருந்தினாள். உதயனின் தனிமை அவள் உள்ளத்தை சுட்டது. தன் பொருட்டு அவன் படும் துயர்களின் மிகுதியை அவளால் நினைக்கவும் முடியவில்லை. உள்ளே துயரலைகள் பொங்கி மோதி கொண்டிருந்தன. அவள் பெண்மை அவ்வளவு துன்ப மிகுதியை தாங்கும் அனுபவத்தை கூட பெற்றிருக்கவில்லை. தத்தையின் நிலையை அவள் கூறாமலே உணர்ந்து கொண்ட உதயணன் அவள் அருகில் வந்து அவிழ்ந்து கிடந்த கூந்தலை மெல்ல கோதியவாறு திருத்தினான். அவள் துயர் தனிய சில கூறி காஞ்சன மாலைக்கு ஒரு பொறுப்பை அளித்தான். யான்வெளி புரஞ்சொன்று போர் செய்து வெற்றியுடன் மீண்டும் வருவேன். அதற்குள் நீங்கள் இருவரும் தீப்பற்றாத ஒரு புறமாக இங்கிருந்து வெளியேறி சென்று எங்கேனும் ஒரு இடத்தில் ஒளிந்திருங்கள். இவர்களை வெற்றி கொண்ட பிறகு யானும் நீங்கள் இருக்குமிடம் வந்து சேர்ந்து கொள்வேன் என்று உரைத்து தத்தையை காஞ்சன மாலையிடம் அடைக்கலம் போல் அளித்தான். ஆனால் இந்த ஆணையை காஞ்சனைக்கு இட்டுவிட்டு இருவரிடமும் விடைபெற்று கொண்டு வெளிப்போந்த உதயணன் இதற்கு அவசியமே இல்லாது போனதை உணர்ந்தான். அவன் வில்லும் கையுமாக வெளிவந்த வேகத்தை கண்ணுற்ற வேடரினம் யாழியை கண்ட யானை இனம் போல சிதறி ஓடிவிட்டது. எனவே உதயணன் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டான். விரைவாக உள்ளே சென்று தீப்பற்றாத ஒரு சிறு முடுக்கின் வழியே புறப்பட்டு கொண்டிருந்த தத்தையையும் காஞ்சனையையும் தானே அழைத்து கொண்டு புதரின் வாயிற்புறமாகவே வெளியேறினான் உதயணன். தத்தை காஞ்சனை இவர்களுடன் அவன் புதருக்கு வெளியே சிறிது தொலைவுதான் நடந்திருப்பான். திடுமென்று முன்னேற்பாட்டுடன் பதுங்கியிருந்து தந்திரமாக சூழ்வது போல் வந்து வளைத்தார்கள் வேடர் படை. அப்போதுதான் உதயணனுக்கு அவர்கள் சூழ்ச்சி நன்கு புரிந்தது. புதரிலிருந்து தன்னை வெளிப்படுத்துவதற்காகவே அவர்கள் அஞ்சியது போல் நடித்து விலகியிருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்தான். முன்னும் பின்னும் பக்கமும் எங்குமே நெருங்கி வளைந்திருந்த படையையும் தன் வில்லையும் மாறி மாறி பார்த்தான் அவன். உதயணன் இவ்வாறு பார்த்த குறிப்பை புரிந்து கொண்ட வேடர்களில் ஒருவன் மிக்க மதியுள்ளவன் உடனே தன் வில்லில் அம்பு தொடுத்து சரியாக குறிவைத்து உதயணன் வில்லின் நாணை அறுத்து இரண்டாக துண்டித்து விட்டான். கலை வல்லுநர் பலர் தம் கைத்திறம் விளங்க சமைத்த அந்த வலிய வில் நான் அறிந்து தொங்கியது. சமயமறிந்து செய்த அந்த வேடனின் செயல் உதயணனை திகைக்க செய்தது. மேலே என்ன செய்வதென்று புரியாது திகைப்புடன் நின்று கொண்டிருந்தான் உதயணன். வலையில் வீழ்ந்து கட்டுண்ட சிங்கம் போல இருந்தது அவன் நிலை.
பாரத போரில் அபிமன்யுவைப் போல தனியாக நின்று தன் துயர் நினைத்திருந்தான் அவன். துன்பங்கள் தொடர்ச்சியாக நெருங்கி வரும்போது ஆண்மையாளனுக்கு ஓர் அசாதன துணிவும் ஏற்பட்டு விடுகிறது. சுற்றி நிற்பவர்களோ ஈவிரக்கமற்ற பகைவர்கள். கையில் இருப்பதோ நான் அறிந்து போன வெறும் வில்தண்டு. அச்சமும் வியப்பும் தோன்ற இனம் புரியாத துயரத்துடன் தத்தையும் காஞ்சனையும் அணைத்தே நின்றனர். கையில் படையேதும் அற்றவன் என்ற போர் அருமும் கருதாது கனைகளை தொடுத்த வண்ணமிருந்தனர் வேடர். வெற்றி வில்லொன்றே துணையாக அவர்கள் கனைமாரியை தன்னிலிருந்து சிறிது நேரம் விளக்கினான் உதயணன். அவனுடைய இந்த நிலையை கண்ட தத்தை தன் மனதில் துயர துடிப்புடன் உள்ளங்கவர்ந்த கல்வன் உடலை துளைக்குமோ என்று அஞ்சும்படி வேடர் அம்புகளால் தாக்குகின்ற நிலையை பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்தாள். ஏதோ நினைவு வந்தவள் போல தன் முன் கைகளையும் கழுத்தையும் பார்த்தாள். அவள் முகத்தில் நம்பிக்கை சிறிது மலர்ந்தது. தான் அணிந்திருந்த நகைகள் யாவற்றையும் கழட்டினாள். காஞ்சனையை அருகில் அழைத்து அவற்றை உதயணன் மூலம் வேடர்கள் கழித்து அவர்களுடைய போரை நிறுத்துமாறு வேண்டிக் கொள்ள சொன்னாள். காஞ்சனை சற்று தயங்கிய பின் மறுமொழி கூறாமல் அவற்றை வாங்கி சென்று உதயணன் கையில் கொடுத்தாள். காஞ்சனை விலைமதிப்புமிக்க அணிகலன்களை உதயணன் கையில் கொடுப்பதையும் அவன் ஒன்றும் புரியாது திகைத்து தத்தை இருந்த பக்கம் திரும்பி நோக்குவதையும் கண்ட வேடர் அணிகளுக்கு ஆசைப்பட்டு போரை சிறிது தளர்த்தினர். தத்தையின் நடுக்கமும் துயர மனநிலையும் உதயணனுக்கு மிக விரைவில் புலப்பட்டு விட்டது. நொடிக்கு நொடி துன்பமிகுந்து நெருங்கும் போது நினைவுக்கு அளவு கடந்த நுண்மையும் வேகமும் கூர்மையும் எங்கிருந்தோ கிடைத்துடுகின்றன. உதயணன் நினைவில் சிறியதோர் சூழ்ச்சி மிக விரைவில் உருவாகிவிட்டது. அச்சூழ்ச்சியின் திட்டப்படி நடக்க அவன் தயாராயினன். தான் இன்னான் என்பதை உரையாமல் வேடர்களை நோக்கி கூறலானான். காட்டு முளைகளில் உறையும் வலிய தோலையுடைய வேடர்களே, சற்று அருகே வந்து யான் கூறப்போவதை கேளுங்கள். பல பெரிய அணிகல பொருட்களை முயற்சியால் ஈட்டிப்பிடி மீது கொண்டு இவ்வழியே வந்த யாங்கள் வணிகர்கள். வரும்போது இடத்திற்கு சிறிது தொலைவில் எங்கள் பிடி நோயால் விழுந்து இறந்துவிட்டது. பின்னர் யாங்கள் மிகவும் மணக்கவன்று வழியிலிருந்து சிறிது தொலைவு சென்று ஈட்டி வந்த பெரும் பொருள்களையும் அணிகலன்களையும் ஓரிடத்தில் புதைத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் போரை நிறுத்துவீர்களாயின் பொருளை புதைத்த இடத்தை உங்களுக்கு காட்டுகின்றோம். அவைகளை நீங்களே அடையலாம் என்று கூறி முடித்தான். உதயணன் கூற்றை செவியுற்ற வேடர் போரை நிறுத்தினர். சுற்றி வளைத்திருந்த வேடர்களை விலக்கிவிட்டு அவர்கள் தலைவன் முன்வந்தான். உதயணனை நெருங்கிய வேடர் தலைவன், நீ யார் என்பதை எமக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று மிரட்டினான். இந்த வினாவை கேட்ட உதயணன் ஒரு கணம் திகைப்படைந்தான். ஆனால் உறுதியாக கடைபிடித்தால் ஒழிய தன் சூழ்ச்சி உடனே வெற்றி பெறாது என்பதை உணர்ந்து, யாம் உதயணனுடைய வாணிகர், பெரும் பொருளுடன் பிடியில் வந்தோம். இடையில் பிடி வீழ்ந்துவிட்டது. பொருளை வழிக்கப்பால் ஒரு பொழியில் புதைத்து வைத்தோம் என்று முன் சொன்னதையே மறுபடியும் பொய்க்கலந்து விளக்கமாக உரைத்தான். தனது இந்த விடையில் வேடர் தலைவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதை அவன் முகக்குறிப்பிலிருந்து உதயணன் அறிந்து கொண்டான். தத்தை கழற்றியளித்த நகைகளையும் அவர்களுக்கு அளித்தான் இல்லை உதயணன். வயந்தகன் இடவகனுடைய படைகளுடன் துணைக்கு வந்து சேரும் வரை தனக்கும் தத்தை காஞ்சனை இவர்களுக்கும் வேடர்களால் பெருந்துன்பம் நேராதவாறு பேச்சினாலேயே தடுத்து கொள்ளவே உதயணன் இவ்வாறு ஒரு முழு பொய்யை சொல்ல நேர்ந்தது. அது கருதி உதயணன் செய்த இச்சூழ்ச்சி தக்க பயனை அளித்தது. அவர்கள் வத்தவ நாட்டு மன்னன் உதயணனின் வாணிகர்கள் என்று கூற்றை கேட்டு சற்று மரியாதை கொண்டு வேடர்கள் துன்புறுத்துவதை முற்றிலும் நீக்கிவிட்டனர். ஆயினும் புதைத்து வைத்துள்ள பொருட்குவையை எவ்வேறேனும் பறித்து கொள்ளவே விரும்பினர். பறித்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் சிறிது மகிழ்ச்சியும் அடைந்தனர் வேடர் தலைவன். உதயணனை நெருங்கி அவன் மேலாடையினாலேயே அவனுடைய இரு கைகளையும் பிணித்து பெரும் பொருளை புதைத்த இடத்தை காட்டுக என்று கூறினன். தங்களிடம் உதயணன் சரணடைந்து விட்டமைக்கு அறிகுறியாகவே மேலாடையால் உதயணனை பிணித்தான் எயினர் தலைவன். உதயணனும் தன் சூழ்ச்சி வெற்றியுறும் என்ற நம்பிக்கையில் அதனை பொறுத்து கொண்டான். உதயணன் மௌனமாயிருக்கவே நகைகளை புதைத்த இடத்தை காட்டுமாறு மீண்டும் அவனை தூண்டினான் வேடர் தலைவன். உதயணன் தலை நிமிர்ந்து அவனை பார்த்தான். நீங்கள் இட்ட நெருப்பின் நடுவே இருந்ததால் மிகவும் வருந்தியுள்ளோம். உடல் முழுதும் காந்துகிறது. நாங்கள் முன்பு தங்கியிருந்த பொழியில் ஏதோ ஒரு பகுதியிலே பொருட்களை புதைத்தோம். தீயால் சிதைவுட்டு தோன்றுகின்ற இங்கே இப்போது அப்பகுதி எது என்று குறிப்பாக தெரியவில்லை. இதுவும் உங்கள் தேயினால் வந்த வினைதான். எனவே அந்த நெருப்பின் வேகம் சற்று தணிந்து ஆறட்டும். ஆரிய பின் நாங்கள் புதைத்தெழுத்தை காட்டுகிறேன். அதுவரை பொறுத்திருங்கள் என்று தன்னை கூர்ந்து நோக்கும் வேடர் தலைவனின் கழுகு கண்களை ஊடுறியவாறே தலை நிமிர்ந்து மறுமொழி கூறினான் உதயணன். அதற்கு உடன்பட்ட வேடர் தலைவன், அழல் ஆரிய பின் பொருள் புதைத்த இழுத்தை நீ காட்டவில்லையாயின் கட்டப்பட்ட உன் கரங்கள் வெட்டப்பெறுவது உறுதி என்று உதயனிடம் கடுமையாக மொழிந்தான். வேடர் தலைவன் இவ்வாறு கூறியதை கேட்ட தத்தை தீயில் விழுந்த இளந்தளிரென மனவாட்டம் கொண்டு உருகினாள். உதயணன் துயர்சூழ நிற்கிறானே என்ற நினைவில் கண்ணீரை துளித்தன அவள் கயல்விழிகள். காஞ்சனை தத்தையை தழுவி கொண்டவாறே, உதயணன் துயரை நின் துயராக எண்ணுபவள் நீ. அவனுடைய உயிர்க்கு ஊர்வரின் நீ இரத்தல் ஒரு தலை. தந்தையையும் அவன் பெரும் செல்வத்தையும் நீக்கி காதலனை பின்பற்றி வந்த உன்னை விதி இப்படித்தான் நடத்தும் போலும் என்று இறங்கி கூறினாள். இவர்கள் இவ்வாறு துயரில் அழுதுவதைக் கண்ட உதயணன் இவர்களுக்கு ஆறுதல் கூற விரும்பினான்.
உடனே அவன் வேடர் தலைவனையும் மற்றவர்களையும் நோக்கி, உங்கள் விருப்பத்திற்கு மாறாமல் வருத்தம் தவிர்ந்து யாங்கள் புதைத்த பொருள்களை காட்ட வேண்டும் என்று கருதினால் இப்போதைக்கு என் கைக்கட்டை அவிழ்த்து விடுங்கள். பின்பு வேண்டுமானால் மீண்டும் கட்டிக்கொள்ளுங்கள். அதில் எனக்கு மறுப்பு இல்லை. இவளுடைய துயரத்தை தேற்றிய பின் தீப்புகை ஆறியதும் பொருள்களை புதைத்த இடத்தை காட்டுவேன் என்றான். அதை கேட்ட வேடர்கள் முதலில் மறுப்பது போன்று கடுமையாக நடந்து கொண்டாலும் இறுதியில் இவன் நம் கையில் சிறைப்பட்டவன். பொய் சொல்லி தப்பை எண்ணி இவ்வாறு கூறியிருப்பனாயின் இவனை உயிரோடு விடமாட்டோம். எனவே இப்போதைக்கு இவன் சொல்வதையெல்லாம் செய்துதான் வைப்போமே என்று கருதி கைக்கட்டை அவிழ்த்து விட்டனர். வலையிலிருந்து விடுபட்டு பிணையை நோக்கி ஓடும் கலைமானை போல தத்தையை நோக்கி சென்றான் உதயணன். அத்தியாயம் 20. படை வந்தது. அரண்மனை பஞ்சனைகளில் பூவனைய மஞ்சங்களிலே துயின்ற வாசவதத்தை அன்று அங்கே அந்த பாளைய மணலிலே தளர்ந்து சோர்ந்த வண்ணம் காஞ்சனையின் மடியில் படுத்திருந்தது உதயணனை என்னவோ செய்தது. வேடர்களிடமிருந்து உதயணன் கைக்கட்டை அவிழ்த்து கொண்டு தன்னை நோக்கி வருவது கண்ட தத்தை எழுந்தாள். காஞ்சனை விலகி நின்று கொண்டாள். தீ புகையினாலும் நடந்த இழைப்பினாலும் வாடியிருந்த தத்தையின் முகத்தில் நாணம் கலந்த மலர்ச்சி பிறந்தது. அவளை தன் நீண்ட கைகளால் மெல்ல தழுவிக்கொண்டே ஆறுதல் கூறினான் உதயணன். குவளை மலர்களிலிருந்து முத்துதுவது போல தத்தையின் கண்களிலிருந்து சொரிக்க நீர்முத்துக்கள் உதயணனை தேண்டியதால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் விளைவாகத்தான் இருக்க வேண்டும். எப்போதும் மிகுந்த துன்பத்திற்கு இடையில் தோன்றும் மின்னல் நேர மகிழ்ச்சியில்தான் இன்பம் மிகுதி. கை கெட்டுகின்ற மல்லிகைப்பூவை காட்டிலும் நச்சு பாம்புகள் சூழ்ந்து வசிக்கும் இடத்தில் உள்ள மனோரஞ்சித மலருக்கு மனம் அதிகம் அல்லவா? இங்கே இவர்கள் நிலை இவ்வாறு இருக்க புட்பக நகரம் சென்ற வயந்தக நிலையை அறிய அவனை பின்பற்றுவோம். ஆறுயிர் நண்பனும் அரச குமாரனுமாகிய உதயணனை துன்பத்திற்குரிய சூழ்நிலையில் தனித்திருக்க செய்துவிட்டு வந்திருக்கிறோமே என்ற கவலை ஒருபுறம். எதிரே மை குழம்பென குவிந்து கிடந்த இருளில் புட்பக நகரத்தின் பாதை தெரியாது போயின துயரம் ஒருபுறம். விரைவில் இடவகனை சந்தித்து படையுடன் திரும்ப வேண்டும் என்று பரபரப்பு ஒருபுறம். இவ்வளவும் சேர இருளை கிழித்து ஓடும் மின்னல் போல முன்னேறி சென்றான் வயந்தகன். எதிரே புட்பக நகரத்தின் மாட மாளிகைகளில் ஒளி செய்த விளக்குகளும் பிறவும் தன்னுடைய கண்ணுக்கு தெரிகின்ற அளவு நகரை நெருங்கிய பிறகுதான் வயந்தகனுக்கு உயிர் வந்தது. அப்போதுதான் பூத்த மல்லிகை போல கீழ்வானிலும் கருமை நீங்கி வெளித்து உதயமாக கொண்டிருந்தது. வயந்தகன் புட்பக நகருள் நுழைந்து அரண்மனையின் கொடிமதிர்புறத்தை அடைந்தான். காவலர் அனுமதி பெற்று இடவகனை காண உள்ளே சென்ற வயந்தகன் ஒற்றன் ஒருவனிடம் ஏதோ தனித்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் அங்கே இடவகனை கண்டான். வயந்தகனை கண்ட இடவகன் ஒற்றனை அப்படியே விட்டுவிட்டு ஆவலோடு முன்வந்து வரவேற்றான். தன்னை வரவேற்ற இடவகன் முகத்தில் தோன்றிய கலக்கமும் துயரமும் எது காரணமாக விளைந்தவை என்று வயந்தகனுக்கு புலப்படவில்லை. உதயணனுடைய நலத்தை விசாரித்த இடவகன் முகத்தில் பரபரப்பு தோன்றியதும் உதயணன் நலம் என்பதை அறிந்தவுடன் கலகலவென்று வாய்விட்டு சிரித்ததும் வயந்தகனுக்கு புதிராகவே இருந்தது. அந்த புதிரை இடவகன் அவிழ்த்த போதும் வயந்தகனும் அவனோடு சேர்ந்து சிரிக்க நேர்ந்தது. உதயணனுடைய ஊக்கம், உயர்ச்சி, ஒழுக்கம், கலைநிலம் இவைகளை எல்லாம் கண்டு பொறாமை கொண்ட பிரச்சோத மன்னன் உள்ளே ஈட்டி வேல் முதலிய ஆயுதங்களை குத்திட்டு நிறுத்திய பொய்நிலம் ஒன்றை அமைத்து வஞ்சகமாக அதிலே வீழ்த்தி உதயணனை கொன்றுவிட்டான் என்று காட்டு வேளர் மூலமாக தான் கேள்வியுற்றதாகவும் அச்செய்தியே தன் துயரத்திற்கும் பரபரப்பிற்கும் காரணம் என்றும் இடவகன் சொன்னபோது வயந்தகன் வாய்விட்டு சிரித்தான். பொய் சொல்லுகிறவர்கள் எவ்வளவு அழகாக அதற்கு கை கால்களை ஒட்ட வைத்து உண்மையைப் போல உருவாக்கி விடுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது வயந்தகனுக்கு வியப்பாயிருந்தது. தனது காரியத்தின் துரிதத்தை நினைவில் கொண்டு வந்தவனாய் உதயணனுடைய அப்போதைய நிலையை அவந்தியிலிருந்து புறப்பட்டு தொடங்கி இளவம் புதரில் தங்கியிருப்பது வரை விரிவாக கூறி உடனே படை உதவி தேவைப்படுவதையும் விளக்கினான் வயந்தகன். அதோடு தன்னை நம்புவதற்காக உதயணன் கூறிய அடையாள மொழியும் வயந்தகன் இடவகனிடம் அறிவித்தான். இடவகன் உடனே தன் படைகளை புறப்படுமாறு ஆணையிட்டான். படைகள் எழுந்தன. இடவகனும் வயந்தகனும் முன் சென்றனர். படை பின்தொடர்ந்தது. இடவகன் ஆணைப்படி படைகளுக்கு பின் வாசவதத்தையும் உதயணனுக்கும் உரியவாக பலவகை அலங்கார பொருட்கள் சுமந்து கொண்டு வரப்பெற்றன. அணிகலன்களும் பரிவார பணிப்பெண்களுமாக அக்கூட்டம் படைக்கு பின் அமைதியாக சென்றது. படை காட்டுக்குள்ளே வந்துவிட்டது. முன் சென்ற வயந்தகனும் இடவகனும் இளவம் புதரை அடைந்தன. அங்கே அவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. புதர் எரியும் புதையுமாக தீப்பிடித்துக் கொண்டிருந்தது. புதருக்கு எதிரே உதயனின் அம்புக்கு இலக்காகிய வேடர்கள் சிந்திய குருதியும் நினமும் பறந்திருந்தன. மேலே அந்த நினவிருந்ததை எதிர்நோக்கி கழுகுகளும் காக்கைகளும் வட்டமிட்டு கொண்டிருந்தன. எரிந்து கொண்டிருந்த இளவம் புதரும் எதிரே தெரிந்த குருதி பரப்பும் கண்ட அவர்கள் உதயனனுக்கும் காட்டிலுள்ள வேடர்களுக்கும் ஏதோ போர் நடந்திருக்க வேண்டும் என்று உய்த்துணர்ந்தனர். ஆனால் உதயனும் தத்தை காஞ்சனை ஆகியோர்களும் தங்கியிருந்த இளவம் புதர் தீப்பட்டு எரிந்து கொண்டிருந்ததுதான் வயந்தகன் ஐயப்பட காரணமாகியது. ஒருவேளை உதயணன் தத்தை முதலியவர்கள் நெருப்பில் அழிந்து போயிருக்க கூடுமோ என்பதற்கு மேல் வயந்தகனால் நினைக்கவே முடியவில்லை. அவன் வாய்விட்டு அழுதை விட்டான்.
மேலே என்ன செய்வதென்று அறியாமல் அவர்கள் அங்கேயே அயர்ந்து போய் அமர்ந்துவிட்டனர். உதயணன் முதலியவர்களுக்கு ஏதேனும் துயர் நேர்ந்திருந்தால் தாங்களும் நட்பை நிலைநாட்ட உயிர் விடுவதாகவே முடிவு செய்தனர் இடவகனும் வயந்தகனும். இதற்கு பின்தொடர்ந்த படையும் அங்கே வந்து சேர்ந்தது. பெரும் துயருடன் அமர்ந்திருந்த தங்கள் அரசனையும் வயந்தகனையும் கண்ணுற்ற படைத்தலைவர்கள் வருந்தத்தக்க ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று அனுமானித்துக் கொண்டனர். வயந்தகன் வாயிலாக நடந்தவற்றை அறிந்த பின் அவர்கள் தாங்கள் கருதுவது போல உதயணன் முதலியோருக்கு துயரம் எதுவும் நேர்ந்திருக்காது. இதோ புற்பரப்பின் இடையே தெரியும் அடிச்சுவடுகள் வேடர்கள் உடையன. இச்சுவடிகளை பின்பற்றிச் சென்றால் உதயணன் முதலியோரை சந்தித்தாலும் சந்திக்கலாம் என்று உறுதி கூறி இடவகனுக்கு தைரியம் ஊட்டினர். படைத்தலைவர் கூற்றில் சற்றே நம்பிக்கை வரப்பெற்றவராய் வயந்தகனும் இடவகனும் எழுந்து அந்த அடிச்சுவடிகளின் வழியை பின்பற்றி நடந்தனர். ஏனையோரும் பின்தொடர்ந்தனர். சற்று தொலைவு சென்றதும் படைத்தலைவன் மலைச்சரிவின் கீழே சிறு சிறு உருவிலே எறும்பு கூட்டம் போல தோன்றிய வேடர் கூட்டம் புல்வெளியின் நடுவே தெரிந்தது. அந்த கூட்டத்தை படையுடன் நெருங்கிய அவர்கள் வேடர்களுக்கு இடையே உதயணன், தத்தை, காஞ்சனை இவர்களுடன் இருப்பதைக் கண்டு அளவில மகிழ்ச்சி அடைந்தனர். இடவகனுடைய படைகள் வேடரை வளைத்துக் கொண்டன. சுற்றி கருங்குவளை மலர் பூத்த பொய்கையுள் நடு மையத்தில் ஒரே ஒரு தாமரை பூத்தற்போல் நின்றான் உதயணன். சுற்றி வளைத்து துன்புறுத்தி கொண்டிருந்த வேடர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பக்கத்தில் கருங்காலி மரத்தின் மேலிருந்த பறவையொன்று ஒரு முறை கத்தியது. அதை கேட்ட நிமித்திகன், இனி நமக்கு துன்பம் நேரும், நாம் இவ்விடத்தை விட்டு ஓடிவிடுதல் நல்லது என்று வேடர்களை நோக்கி கூறினான். அவர்கள் யாவரும் அவனை வெறுப்புடன் எரித்துவிடுவது போல் பார்த்தனர். நாற்புறமும் சிதறி ஓடுவதற்கு தொடங்கிய வேடர்கள் இறுதி முறையாக உதயணனை நெருங்கி துன்புறுத்தலாயினர். அதை கண்ட இடவகன் படையினர் விரைவில் வந்து வேடர்களை வில்லும் வாளும் வேலும் கொண்டு எதிர்த்தனர். இது உதயணனுக்கு ஏற்படுத்திய நிலை. இருதலை கொல்லி போல இருந்தது. இப்புறம் வேடர்கள் துயரம் பொறுக்க முடியவில்லை. மந்திருக்கும் படையினர் தனக்கு வேண்டியவர்கள் என்று தெரிந்துவிட்டால் போகின்ற போக்கில் சீனந்தீர ஏதாவது செய்துவிட வேடர்கள் தயங்க மாட்டார்கள். இதற்காக வந்திருப்பவர் எவர் என்பதையே அறிந்து கொள்ளாதவன் போல உதயணன் அடிக்க நேர்ந்தது. வந்திருக்கின்ற படையினர் உங்களை சேர்ந்தவர்களா, பிறரா? இவர்களால் நமக்கு எதினும் துன்பம் நேருமாயின் எங்களை இங்கே எங்கேயாவது மறைந்திருக்க செய்யுங்கள் என்று வேடர்களை நோக்கி கூறி ஏமாற்றினான் உதயணன். அதற்கு வேடர்கள், இது உதயனின் மந்திரிகளாகிய இடவகன் படை, உயிர் தப்ப விரும்பினாயின் எங்களோடு ஓடி வருக என்று மறுமொழி கூறிவிட்டு தாங்கள் தப்ப வழி தேடி விரும்பிய திசைகளில் ஓடலாயினர். சிலர் புற்புதர்களில் ஒளிந்து ஓடினர். பதுக்கை கற்களின் இடையிலேயே பதுங்கியவாறு விரைந்தனர். எஞ்சியவர்களில் இடவகன் படைவீரருடைய வாளுக்கு இரையாயினர் சிலர். படைவீரர் வியக்க வேட்டுவ போர்த்திரம் காட்டி போரிட்டனர் சிலர். வயந்தகனும் இடவகனும் கூட போரில் ஈடுபட்டிருந்தன போலும். வேட்டுவர்களில் பெரும்பாலோர் ஓடிவிட்டார்கள் எனும் எஞ்சியவரை நின்று போரிட்ட சிலருக்கே இடவகன் படைவீரர்கள் முற்றிலும் முயன்று விடை கூற வேண்டியிருந்தது. இந்நிலையில் உதயணன், தத்தை, காஞ்சனை இவர்களுடனே சிறிது விலகி ஒதுக்குப்புறமாக ஓரிடத்தில் மறைந்திருக்க விரும்பினான். அதற்கு வேறொரு காரணமும் இருந்தது. தானும் தத்தை, காஞ்சனை இவர்களும் இருந்த இடம் இரண்டு தரத்து படையினருக்கும் இடையில் அமைந்திருந்தது. அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் அம்புகள், வேல்கள் முதலியன இடையில் இருக்கும் தங்களுக்கு ஏதேனும் ஊறு செய்தலும் கூடும் என்று கருதி பக்கத்தில் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த ஒரு இடத்தில் தத்தை, காஞ்சனை இவர்களுடன் மறைவாக சென்று உதயணன் இருந்து கொண்டான். போர் ஒரு வழியாக முடிந்தது. சீறி எழுந்த பாம்பின் முன் எலிக்கணம் போல மறைந்த சுவடு தெரியாதபடி ஆகிவிட்டது வேடர்படை. உதயணன் வெளியே வந்தான். வயந்தகன், இடவகன் முதலியோரும் படைத்தலைவர்களும் அளப்பரிய மன மகிழ்ச்சியுடன் திங்களை சூழ்ந்த விண்மீனின் போல் உதயணனை சூழ்ந்து கொண்டு வெற்றி களிப்பு விளங்க ஆரவாரம் செய்தனர். பிரிந்த நண்பர்கள் கூடினர். பேசறிய மனநிறைவை அடைந்தனர். இடவகன் உதயணனை தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்ட காட்சி கூடியிருந்தவர்களை உருக்கியது. அல்லலகன்ற மகிழ்ச்சியில் தத்தையும் காஞ்சனையும் வெளிவந்து ஒரு புறமாக நின்று கொண்டனர். அடுக்கடுக்காக எழுந்து வந்த துன்பங்களை அறிய துணையாக நின்று போக்கிய வயந்தகன் இப்போது இடவகன் துணையுடன் தக்க தருணத்தில் வந்து உதவியிராவிட்டால் தன் கதி என்ன ஆகும் என்று சென்ற உதயணன் மன எண்ணங்கள் சட்டென்று தடைப்பட்டன. எதிரே வயந்தகன் வந்து நின்றான். அப்போது அவனை உதயணன் பார்த்த கணிந்த பார்வையில் நன்றி அறிவு பூரணமாக கணிந்து தெரிந்தது. அப்போதைக்கு பக்கத்தில் இருந்த சிறு சோலை ஒன்றில் யாவரும் தங்கினர். வெகு நாள்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றார்கள் ஆகையால் இடவகனும் உதயணனும் இடைவிடாது பேசிக் கொண்டிருந்தனர். வயந்தகன் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். துன்ப பெருங்கடலை கடக்க இன்ப புனையாக வந்து உதவினர்கள் என்று அவர்களிடம் மீண்டும் நா தழுதழுக்க நன்றி கூறினான் உதயணன். அத்தியாயம் 21. மலைச்சாரலிலே சோலையில் தங்கி உதயணன் முதலியவர்கள் அளவலாவே கொண்டிருந்த போது இடவகனின் படைவீரர்கள் பக்கத்திலே இருந்த சயந்தி நகரத்தை சார்ந்த மலைச்சாரலில் உதயணன் தத்தை முதலியோர் தங்குவதற்கேற்ற மாடங்களையும் ஏனையோர்க்குரிய படை வீடுகளையும் அமைத்து கொண்டிருந்தனர். மருகும் முற்றமும் ஒன்றிலுமாக வகுத்து அமைக்கப்பட்டிருந்த அந்த பாடி வீடுகளின் தோற்றங்கள் மலைச்சாரலில் தனி அழகுடனே தோன்றின. தூய வெண் பட்டுக்களால் ஏற்றப்பட்ட படமாடங்கள் தொலைவிலிருந்து காண்பதற்கு
விசும்பிலே கட்டிய கண்ணாடி நகர் போல தெரிந்தன. வாசவத்தத்தைக்கு இயற்றிய பாடி வீட்டில் பள்ளி மாடம் அன்றிலும் விளையாடும் ஒன்றில் முதலியவற்றை அழகுற சமைத்திருந்தனர். சந்தன பலகை, மணிக்கல பேழை, இருக்கை கட்டில், ஆலவட்டு முதலிய அலங்கார பொருள் அதில் நிரம்பியிருந்தது. உதயனனுக்குரிய படமாட கோவிலும் ஒரு சிறந்த அரசனுக்கு வேண்டிய அணிகலன்களும் பொருள்களும் மிகுந்திருக்குமாறு ஏற்றப்பட்டிருந்தது. பல வகை குற்றிலையோர் ஆடவரும் மகளிருமாக பணி செய்ய காத்திருந்தனர். ஒருவருமே அற்ற சூனிய பிரதேசமாகிய அந்த காட்டில் மலைச்சாரலில் ஏற்றப்பட்ட நகரில் இவ்வளவு பேர் தோன்றியது புற்றிலிருந்து ஈசல் புறப்பட்டது போலிருந்தது. நல்ல நேரம் பார்த்து உதயணன் முதலிய யாவரும் சோலை நீங்கி மலைச்சாரலில் அமைக்கப்பெற்ற நகரில் குடிபுகுந்தன. பெண் யானையின் மீது வேகமாக வந்த உடல் நோவு தீர மருத்துவ முறைப்படி உணவு சமைக்கப்பட்டது. நாழிகை கணக்கர் உண்ண வேண்டிய பொழுதறிந்து கூறினர். இரவும் பகலுமாக விடாது பயணம் செய்த அலுப்பு உதயணனை சோர்வு கொள்ள செய்திருந்தது. வேடர்களோடு போர் செய்த களைப்பு வேறு அவனை வருந்தியது. உடல் அலுப்பு நீங்க எண்ணெய் பூசி நீராடிவிட்டு பின்பு உண்ணலாம் என்று கருதினான் உதயணன். உடல் ஒளி குறைந்து வாட்டம் கண்டிருந்தது. வல்லவன் வகுத்த வாசனை பொருந்திய எண்ணெயை பூசிக்கொண்டு குளிர்ந்த நீரில் மனம் விரும்பி வெகு நேரம் உடல் குளிர ஆடினான் உதயணன். நீராடி முடிந்த பின் நண்பர்கள் ஒன்றாக உண்ண ஆரம்பித்தனர். வெகு நாட்களுக்கு பிறகு நேர்ந்த இந்த அரிய அமைதியான வாய்ப்பு மூவர் மனத்திலும் மன மகிழ்ச்சியை நிறைவு செய்திருந்தது. மகிழ்ச்சி நிறைவோடு உதயணன், வயந்தகன், இடவகன் மூவரும் உண்டனர். சிரிப்பும் விளையாட்டுமாக உண்டு முடிக்க நேரமாகிவிட்டாலும் உவகை மிகுதியில் பொழுது போனதே தெரியவில்லை. பிடியில் வழிப்பயணம் செய்த இழைப்பு, உறக்கமின்றி பல இரவுகளை கழித்தமை, வேடர்கள் தொல்லை, தீயினால் ஏற்பட்ட வேதனை, இவ்வளவும் தீர நன்றாக ஓய்வெடுத்து கொண்டான் உதயணன். வாசவத்தையை ஆயமகளை நன்கு நீராட்டினர். அழகிய கற்சுனையின் நடுவே பொற்பாவை போல நின்று காண்போர் மகிழ நறு நீராடினாள் தத்தை. நீராடிய பின் பசி தீர அமுதம் போன்ற உணவை உண்ண செய்தனர். இரண்டு நாட்களாக உண்ணாமலிருந்து பசி மிகுந்திருந்த தத்தை நன்கு உண்டாள். சுவைமிக்கதாக சமைக்கப்பட்டிருந்தது அந்த நல்லுணவு. உணவு முடிந்த பின் தோழி பெண்கள் துயர்த்தீர பல பணிவிடைகள் செய்தன. யாவரும் ஓய்வு கொண்டனர். அப்போது மலைச்சாரலில் நகரின் அமைதியான தோற்றம் அழகின் எல்லையாக விளங்கியது. படையோடு வந்திருந்த குதிரைகள், யானைகள் இவையாவும் பெரிய பெரிய மரங்களிலே கட்டப்பட்டிருந்தன. நகரின் அமைதியை கலைத்து கொண்டு யானைகளின் முழக்கம் மலைச்சாரலில் கேட்டுக் கொண்டிருந்தது. போக பூமியை காட்டிலும் சிறந்து விளங்கிய அந்த செயற்கை நகரின் நூல்வெண் மாடங்கள் பார்க்கடலின் அலைகளைப் போல காட்சியளித்தன. மொய்த்து கிடந்த படை வீரர்கள் கூட்டம் கூட்டமாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்தனர். உதயணன் முதலியோர் இளைப்பாறி எழுந்ததும் பக்கத்திலுள்ள சாய்ந்து நகரத்திற்கு செல்வதற்கு திட்டமிட்டனர். மேறு மலைமேல் எழுந்த செங்கதிர் செல்வன் போல அழகில் சிறந்த யானை ஒன்றின் மீது ஏறிக்கொண்டான் உதயணன். வயந்தகனும் இடிவகனும் பக்கத்தே வேறு யானைகள் மீது ஏறி வரலாயினர். இருபுறமும் யானைகள் சூழ நடுவில் உதயணன் இருந்த தோற்றம் சுற்றிலும் கருமுகில் இருப்ப நடுவே சுடரியிருந்ததென விளங்கிற்று. அவன் தலைக்கு மேலே நிழல் செய்து கொண்டிருந்த வெண்கொற்ற குடை தன்மதி போல தெரிந்தது. நிறை நிறையாக வில்லும் வாளும் வேலும் கேடயமும் ஏந்தி படைகள் பின்சென்றன. யானை புறவி தேர் முதலியன வரிசையாக பின்பற்றி போயின. பொதியர் சந்தனமும் விந்தியத்து யானை கொம்புகளும் மேருமலை பொன்னும் குடலில் பிறந்த படற்கொடி பவழமும் தென்கடல் பிறந்த மின்னொளி முத்தும் ஈழத்து செப்பும் இமயத்து வைரமும் ஆகிய அலங்கார பொருட்கள் பல ஏந்திய ஏவலையர் அவர்களுக்கு பின்னே சென்றனர். யவனத்து தச்சரும் அவந்தி நாட்டு கொள்ளரும் மகத நாட்டு மணிவிளைஞரும் பாடலி நாட்டு பொற்றொழிலாளரும் கோசலத்து ஓவியரும் வத்தவ நாட்டு வண்ண கம்மரும் ஆகிய தொழில் செல்வர்களின் கலைக்கூட்டம் அப்பால் போயிற்று. காட்டில் உதயணனுக்கு உதவவே இடவகன் வந்தான் எனினும் தனக்கு பேரரசனாகிய உதயணனை அவன் அமைச்சருள் ஒருவனாகிய தான் காண செல்லும் போது தக்க மரியாதைகளுடன் செல்ல வேண்டும். அன்றியும் உதயணனை மனம் செய்து கொள்ள அவன் ஆரியர் காதலி தத்தையும் உடன் வந்திருப்பதால் ஏற்ற அலங்கார பொருள்களுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று கருதியே இவ்வாறு பல்பொருளும் பல விளைஞர்களும் கொண்டு வந்திருந்தான் இடவகன். வாசவதத்தை கொல்லப்பண்டி ஒன்றில் காஞ்சனை துணை நின்று ஏற்ற ஏறிக்கொண்டாள். கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை விளக்க கைத்தோர் சிலதோர் குரலிட்ட ஒளிகளுக்கிடையே புறப்பாட்டுக்கு அறிகுறியான முரச ஒளியும் கலந்தொழித்தது. மலைச்சாரலில் உள்ள சிற்றூர்களில் வாழும் குறுநில மக்கள் ஆகிய குறும்பர்களும் அவர்களின் தலைவர்களும் முன்னரே இடவகன் மூலம் உதயணனுடைய வரவு குறித்து ஓலை செய்து பெற்றிருந்தனர். அங்கங்கே கூடி நின்று உதயனுடைய அடையாள லட்சணையை மரியாதையுடன் கண்டு உணர்ந்து பல்வகை திரைப்பொருள்களுடன் சந்தித்தனர் குறும்பர் மக்கள். அவர்கள் தலைவர் முதலியோர் யானை தத்தமும் மலைத்தேனும் பல கனிவகைகளும் வீணை செய்வதற்கேற்ற மரத்தண்டுகளும் மூங்கிலில் விளைந்த முத்துக்களும் அகிலும் புளித்தோலும் ஆகிய பல பொருட்களை அன்புடன் கையுறையாக கொடுத்தனர். எக்காலத்தும் என் குடியினராக வாழும் பேறு எமக்கு கிட்டுகை என்று அவர்கள் வேண்டுகோளை உதயணன் மகிழ்ச்சியோடு வரவேற்று மிக்க நன்றி செலுத்திய பின் அவர்களிடம் விடைபெற்று மேற்சென்றான். அப்பால் இவ்வாறே பல சிறு சிறு மலைகளையும் காடுகளையும் சிற்றூர்களையும் கடந்து பயணத்தை தொடர்ந்தனர்.
இடையிடையே தன் கீழ் வாழும் குடிமக்களின் அன்பு கனிந்த வரவேற்பு உதயணனுக்கு மனமகிழ்வை அளித்தது. நிகழ்ந்த துன்பங்களை மறப்பதற்கு இது நல்ல வாய்ப்பாகவும் அமைந்தது. மலைப்பகுதிகளில் காட்டுப்புறங்களிலும் வாழும் அம்மக்கள் கள்ளங்கபடம் அற்றவர்கள். அவர்கள் அன்பு வஞ்சனை கலவாத தூய்மை வாய்ந்தது. அதில் தாங்கள் அரசன் என்ற முறையில் மதிப்பும் கலந்திருந்தது. பொழுது சாயும் நேரம். யாவரும் சயந்தி நகரத்தை நெருங்கினர். அழகில் சிறந்த சயந்தி நகரம் மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் பொன்மயமாக காட்சியளித்தது. தேவ கோட்டத்து மணியோசை வருவோரெல்லாம் வருகை என்று அழைப்பது போல் ஒழித்துக் கொண்டிருந்தது. சயந்தி நகரை உதயணனுடைய அமைச்சர்களில் ஒருவனாகிய உருமண்ணுவா ஆண்டு வந்தான். சயந்தி நகரம் உதயணன் ஆட்சிக்கு உட்பட்டதாயின் அவன் ஆணையின் மேல் உருமண்ணுவா ஆண்டு வந்தான். சயந்தி நாற்புறமும் இயற்கை வளமிக்க மலைகள் சூழ்ந்த நகர் என்றும் குன்றாத எழில்வளமும் சார்ந்தது. அந்த நகரத்திற்குள் தத்தை, காஞ்சனை, வயந்தகன், இடவகன் இவர்கள் புடைசூழ மிக்க விருப்பத்துடன் உதயணன் புகுந்தனர். படைகள் யாவும் புறநகரிலே தங்கிவிட்டனர். உதயணன் வரவு முன்பே ஓலை செய்தி மூலம் அறிவிக்கப்பட்டிருந்ததனால் நகரில் எங்கும் களிப்புடன் கூடிய ஆரவாரம் மிகுந்து காணப்பட்டது. பூரண விளக்கு, தோரண மாலைகளும் சுடரொளி விதானங்களுமாக பொலிவும் புதுமையும் பெற்று விளங்கினர். நகர பெருவீதிகள் யாவும் அவற்றை மகிழ்ச்சியுடன் நோக்கியவாறே இவர்கள் சென்றனர். அத்தியாயம் 22. சயந்தி நகரில் திருமணம். கதிரவனுடைய வெம்மையை ஆற்றி சயந்தி நகருக்கு நிழல் அளிப்பவன் போல் விரித்த பூங்கொடிகள் பல தோன்றின. பெரிய முரசங்களின் கடல் போன்ற ஒளிக்கு இடையே குடமுழாக்களின் கிண்கிணி இசையும் ஒழித்தது. இருவினை பழந்துயர்களை வென்ற அருக தேவனுக்கு இந்திர உலகம் வரவேற்பு அளித்தது போல உதயணன் தத்தை முதலியோரை மகளிரும் மைந்தருமாக கூடி சயந்தி நகரத்தினர் மங்கள நிறை குடங்களுடன் எதிர்கொண்டு வரவேற்றனர். இருள் கடிந்து தோன்றும் இளஞாயிறு போல துயர்கடிந்து பொழியும் தோன்றலே வருகை என்றார் சிலர். சயந்தி நகரினர் தம் அன்பு நிறைவை எல்லாம் உதயணன் வரவேற்பில் காட்டினர். யானையை மீண்டும் பெற கானில் சென்றபோது பகை மன்னனால் பற்றி கொள்ளப்பட்டாய். இப்போது வெற்றியையும் அதன் சின்னமாக வாசவதத்தையும் உடன் கொண்டு வந்திருக்கிறாய். உனக்கு புதல்வர் போன்ற உன் குடிகளை இனி துன்பம் நீங்க ஆள வேண்டியது உன் கடமை என்று முதுமக்கள் வாழ்த்தினர். அரசன் குடிகள் என்ற உயர்வு தாழ்வு அன்பு வாழ்த்துக்கு ஏது? இப்படி பல பல எண்ணினர் சயந்தி நகர குடிமக்கள். இத்தகைய பல்வகையான ஆரவாரங்களுக்கும் இடையே அமராபதியில் புகும் இந்திரனைப் போல தத்தை முதலியோர் பின்தொடர உதயணன் அரண்மனையில் புகுந்தான். உதயணன் சயந்தி நகருக்கு வந்த பின் சில நாட்கள் அமைதியாகவும் இன்பமாகவும் கழிந்தன. உறவும் சுற்றமும் ஒன்று கூடி கழிந்த அந்த நாட்கள் மறக்க முடியாதன. அந்நாள்களிடையே ஒரு நாள் வாசவதத்தையின் திருமண நினைவை அம்மனத்தை செய்து கொள்வதற்கு உரியவனான உதயணனுக்கு நண்பர்கள் உண்டாயின. அதன் பயனாக அரண்மனை கணியன் ஒரு மங்கள நாளை மனத்திற்கு ஏற்றதென்று வகுத்து கொடுத்தான். ஜோதிட நூற்பொருளும் தருக்க நூற்பொருளும் நன்கு அறிந்து தேர்ந்தவன் அந்த கணி. அரண்மனையில் அவனுக்கு பல வகை மரியாதைகள் உண்டு. அவன் கூறிய நாளை நாடறிய எடுத்துரைக்குமாறு வள்ளுவர்கள் ஆணை பெற்றனர். வேற்று நாட்டு மன்னர்களுக்கு தக்க தூதுவர்கள் மூலமாக திருமண ஓலைகள் அனுப்பப்பட்டன. முரசு கொட்டிலுள் தெய்வ வழிபாட்டுடனும் அருமையுடனும் பேண பெற்று வந்த பெரிய பெரிய முரசங்களை திருநாட்காலங்களிலும் படைநாட்காலங்களிலும் மனநாட்காலங்களிலும் யானை மேலேற்றி ஊரறிய ஒழிக்க செய்து கொண்டே செய்தி கூறுவது வள்ளுவர் முழக்கம். முரசை நீராட்டி சந்தனம் பூசி மாலை அணிந்து யானை மேலேற்றி கொண்டு உதயணன் திருமண நாளை அறிவிப்பதற்கு வள்ளுவர் பல திசைகளிலும் சென்றனர். மன்னன் திருமண செய்தி கேட்ட குடிமக்கள் நகரை பல வகையாலும் அலங்கரிக்கத் தொடங்கினர். பொன்னிலும் முத்திலும் மணியிலும் பல்வகை தோரணங்கள் செய்து பெரு வீதிகள் தோறும் கட்டினர். வீடுகள், பெருவாயில், வீதி தொடக்கங்கள் முதல் இடங்களில் எல்லாம் வாழை மரமும் பாக்கு மரமுமாக கட்டி அழகு செய்தனர். நகரில் உள்ள அறச்சாலைகள் எல்லாவற்றிற்கும் வந்தவர்களுக்கெல்லாம் உணவளிக்கும்படி ஏற்பாடு செய்தனர். இள நங்கையர்களும் ஏவல் மகளிரும் குங்குமம் முதலியவற்றை குழைத்து அழகிய வேறு பல வண்ண குழம்புகளை கொண்டு தெருக்களில் கவர்ச்சியான கோலங்களை இட்டனர். கோவில்களிலும் கோட்டங்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நிகழ்த்த பெற்றனர். பல வகையிலும் தங்கள் அரசர் திருமண நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவர் போல நகரை அழகிற்கு மேல் அழகு செய்து மகிழ்ந்தனர் மக்கள். திருமண நன்னாள் வந்தது. நகரெங்கும் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்பட்டன. பல நாடுகளின் அரசரும் வந்திருந்தன. திருமண நீராட்டுவதற்காக அழகில் சிறந்த கன்னி மகளிர் மஞ்சனீர் கொண்டு வர முற்பட்டனர். நல்ல நாழிகை நோக்கி நீராட்ட காத்திருந்தனர். நாழிகை நோக்கியிருந்த நாழிகை கணக்கர் ஏற்ற நேரம் வந்ததும் கூறினர். தீவேட்டு மனம் நிகழ்த்த வேண்டிய பொழுதும் வந்து நேர்ந்தது. முறைப்படி அமைக்கப்பட்டிருந்த திருமண பந்தரின் நடுவே மறைவாளர்கள் மந்திர மோத மனவேள்வி செய்தான் உதயணன். பக்கத்திலே தத்தை மனக்கோலத்தில் எழுதி வைத்த சித்திர பொற்பாவை போல் அமர்ந்திருந்தாள். காமனும் ரதியும் அடுத்தடுத்து அமர்ந்திருந்தது போல காண்போருக்கு தோன்றியது. இடையே அவன் தத்தையை கைப்பிடித்து அருந்ததி காட்டிய தோற்றம் காண மகிழ்ச்சி அளிப்பதாய் இருந்தது. அருந்ததி காட்டி வசிட்டனை வழிபட்டு நான்முக கடவுளை வேள்வி குழியில் அவனுக்குரிய திசையில் வணங்கினான் உதயணன். தெய்வ நிவேதனங்கள் செய்தவாறே மனச்சடங்குகள் அடுத்தடுத்து இயற்றினான் மணமகனாகிய அவன்.
மனமகத கன்னிப்பெண்கள் பலர் உளுந்து, நெல், உப்பு, மலர், வெற்றிலைச் சுருள், சந்தனம் முதலிய மங்கள பொருட்களை தத்தையின் கையில் அளித்து 7 முறை கணவனை கைகூப்பி வணங்கும்படி வேண்டிக் கொண்டனர். காஞ்சனை தத்தைக்கு பக்கத்தில் இருந்து அவள் நாணம் அடைய வண்ணம் உதயனனோடு நெருங்கி உட்காருமாறு செய்தாள். அவளுடைய மெல்லிய மலரை ஒத்த அடிகளை தன் கையால் பற்றி அம்மிமேல் வைத்தபோதும், அவள் பூக்கரங்களில் பொறுசிந்தி வேள்விக்கு இடுமாறு செய்த போதும் இன்ப உணர்ச்சியால் புல்லரிப்பு ஏற்பட்டது உதயணனுக்கு. மனச்சடங்குகள் எல்லாம் முடிந்த பின் தத்தையின் வலக்கையை பற்றி கொண்டு தீவலம் வந்தான் உதயணன். முதியோர்கள் நல்லாசி கோரினர். அவளை கைப்பற்றி நடந்தபோது மெல்ல அடிபெயர்ந்து வைத்தது. தந்தை தாய் உறவினரற்ற அந்த இடத்தில் வலிய தன் காதலனை மனம் செய்து கொண்டதை எண்ணி அவள் தளர்ச்சியடைந்து விட்டாளோ என்று உதயணனுக்கு தோன்றியது. பலவித சிறப்புகளுடன் எழில்மிக்கதாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மணவறை பள்ளிக்கட்டிலில் ஏறும்போது இருவருக்குமே எந்தவிதமான தளர்வும் இல்லை. நன்றாக அலங்காரம் செய்து தத்தையை உதயனுடன் அனுப்பிய காஞ்சனை இதழ் கடையில் ஒரு குறும்பு புன்னகையை நெளியவிட்டு நகர்ந்தாள். தலை குனிந்தவாறே உதயனனுடன் பள்ளியறையை நோக்கி நடந்தாள் வாசுதத்தை. இதன் பிறகு 6 திங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சென்றது. உருமண்ணுவாவின் பொறுப்பில் விட்டு சென்றிருந்த சயந்தி நகர ஆட்சி எப்போதும் போல குடிமகள் மகிழ ஆளப்பட்டு வந்தது. உதயணன் அங்கிருந்தும் அப்போதுதான் திருமணம் ஆகியிருந்த அவனுக்கு ஆட்சி பொறுப்புகளை செய்தலினால் செயல் மிகுந்த சோர்வு தோன்றும் என்று கருதி உருமண்ணுவாவே அவ்வாட்சி பொறுப்பை மேற்பார்த்து வந்தான். யாவும் இனிதே நிகழ்ந்து வந்தன. 6வது திங்களில் செய்வதற்கு உரிய உடன் மயிர்களைதல் என்றோர் சடங்குக்கு ஏற்ற நல்ல நாள் வந்தது. சிறப்பாக அச்சடங்கு நிகழ்ந்து முடிந்த பின் எண்ணெய் நீராட்டி பெறுதல் மரபு 1008 பொற்குடங்களில் மஞ்சனீர் கொண்டுவர பெற்றது. உதயணனுக்கு ஆடவரும் தத்தைக்கு ஆயத்து பெண்டிரும் எண்ணெய் அணித்தனர். மனையரம் சிறக்குமாறு கற்பால் மாட்சி பெருகை என்று வாழ்த்தியவாறே ஆய மகளிர் நெய்யணிந்தனர். நெய்யணி நீராட்டு முதலே யாவும் முடிந்த பின்னர் அறிஞர்களாகிய பெரியோர் பலர், இச்சடங்குகள் எல்லாம் ஆனதும் வழக்கமாக செய்வதற்குரிய குலதெய்வ வழிபாட்டையும் நீ செய்தல் வேண்டும் என்று உதயணனுக்கு எடுத்து கூறினர். தெய்வ வணக்கத்திற்கு பின்னர் நகர்வளம் செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் உதயணனுக்கு நினைவூட்டினர். உதயணன் அவர் கூற்றை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அவ்வாறு செய்ய முன்வந்தான். சினாலயத்தில் கோவில் கொண்டிருக்கும் சின தேவனாகிய அருக கடவுளை தத்தையோடு சென்று வணங்கினான். தெய்வ வணக்கத்திற்கு பின் இருவரும் மனக்காலத்து கொண்ட அதே மனக்கோலம் பூண்டு அரச சின்னங்கள் புடைசூழ பெருஞ்சிறப்புடன் நகர்வளம் செய்தனர். மாடங்களிலும் மாளிகைகளிலும் ஆவணமார்களிலும் சந்திகளிலும் நகர்வளம் காண்பதற்கு பலர் கூடியிருந்தனர். தத்தையை மனக்கோலத்தோடு பார்க்க வீடுகளின் மேல் மாடங்களில் பெண்கள் பலர் கூடி நின்று கொண்டிருந்தனர். நகரம் முழுவதும் தங்கள் மன்னன் மனக்கோலத்தில் வளம் வருவதைக் கண்டு மகிழ்ச்சி கடலும் ஆழ்ந்தது. நகர்வளம் முடிந்த பின்னும் வழக்கமாக செய்யும் எண்ணெய் நீராட்டுக்கு பின் இருவரும் மனவின்பத்தின் நுகர்ச்சியில் திளைத்தனர். நாள் எல்லாம் உவகை நிறைய சென்றனர். உவகையெல்லாம் உலகில் அவர்கள் இருவருக்கே உரிமையாயிற்று. மீதமுள்ள கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.